விருப்பமான மொழிகள்ல அத சமஸ்கிருதத்தை ஒண்ணா வச்சிருக்காங்க. ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழியை நீங்க குறிப்பிட்டு சொல்லணும்? சான்ஸ்கிரிட் ஏன் குறிப்பிட்டு மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு? மற்ற மொழிகள் எல்லாம் வளர்ந்து இன்னைக்கு செழிப்போடு இருப்பவை, சான்ஸ்கிரிட் செழிப்போட இல்லைன்றது உண்மை. மூன்று வயது குழந்தையை முறையான கழிவு அமைப்புக்குள் துணிப்பது என்பது முறையற்ற செயல். மனித உரிமைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவு முக்கியத்துவம் மழலையர் உரிமைக்கும் தரப்பட வேண்டும் நான் சொல்றேன். எப்படி மதிய உணவு நம்ம கொண்டு வந்தோமோ அதே போல பிள்ளைகளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டத்தையும் கொண்டு வாங்க அப்படிங்கறதையும் இந்த கல்விக் கொள்கை சொல்லுது. சமீபத்திய புள்ளி விவரங்களை கூட தமிழகத்தினுடைய பல அரசு பள்ளிகள் மூடக்கூட நிலையில வந்திருக்கிறாங்க. பள்ளியில மாணவ சேர்க்கையே இல்ல அப்படின்னும் போது இங்க என்ன அரசு பள்ளியோட தரம் இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பதான செய்வாங்க உங்ககிட்ட? நிச்சயமாக அதுக்கு கேள்வி மிக தரமான கேள்வி தான். அது வந்து எல்லாரும் வெட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை அனைத்து மாநிலங்களுக்கும் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, எப்படி சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. தமிழகம் தான் ஜிஆர் எட்ல முன்னணியில இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா தமிழகத்தை தானே இந்தியா பின்பற்றணும் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில பெட்ரோல் கொண்டு போய் பிளே ஸ்கூல்லயோ அல்லது எல்கேஜிலயோ பிரிகேஜிலோ சேர்க்கலாம். ஆனால் ஒரு அரசாங்கமே 3 வயதிலிருந்து நீங்கள் இந்த கல்வி முறைக்கு வர வேண்டும் என்று சொல்வதை மிக நிச்சயமாக எந்த மாண்புமை நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது. நம்ம 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் சிஸ்டம் அப்படின்னு வச்சிருக்கோம். அந்த ஆல்பா சிஸ்டம்ல அவனுக்கு என்ன தெரியுது என்ன தெரியல அப்படிங்கறதே இல்லாம 9ஆம் கிளாஸ்க்கு புதுசா வந்து நீ படிக்கணும்னு சொல்றோம். எதுவுமே பண்ணாம இல்லையே. 8ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளிகளோட தேர்வு நடத்துறாங்க. முழு ஆண்டு தேர்வு நடக்குது, காலாண்டு தேர்வு நடக்குது. அதெல்லாம் மதிப்பீடு செய்யப்பட்ட பிறகு 9ஆம் வகுப்புக்கு வராங்க. சாதாரணமான கலை அறிவியல் கல்லூரிகள்ல சேரணும் அப்படின்னா கூட பொது தேர்வை வைக்கணும் அறமுடியும் ஒரு பாதையில வந்து மக்களை பயணிக்க செய்வான் கேள்வி கேட்கிறாங்க. ஆதன் தமிழின் மோதி விளையாட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நமது மோதி விளையாட நிகழ்ச்சியில் என்ன தலைப்பை பற்றி விவாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு சிறிய முன்னோட்ட காட்சியின் மூலமாக பார்த்துவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நாட்டின் கல்விக் கொள்கையில் மாற்றங்கள் கொண்டு வர இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இக்குழு அளித்த பரிந்துரைகள் பற்றி பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. அந்த வரைவு கொள்கை திட்டத்தில் இடம்பெற்ற பல அம்சங்களை தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கல்வியாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தனர். ஆனால் எதிர்ப்பு குரல் தமிழகத்தில் சற்று அதிகமாக இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது. இந்நிலையில் கடந்த புதன்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் தேசிய கல்விக் கொள்கை வரைவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த தேசிய புதிய கல்விக் கொள்கையில் மிக முக்கியமாக 12ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி, 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் பாடம் நடத்துவது, அதை 8ஆம் வகுப்பு வரை நீட்டிக்க முயற்சிப்பது, கல்லூரிகளில் சேர பொது நுழைவுத் தேர்வு திட்டம், 6ஆம் வகுப்பு முதலே மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்துவது போன்ற அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் இதிலும் சில அம்சங்கள் இன்னும் திருத்தப்படாமல் குழந்தைகள் மீது திணிக்கப்படுவதாக கல்வியாளர்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். 3 மற்றும் 5ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு பொது தேர்வு, மும்மொழி திட்டம் போன்றவை குழந்தைகளுக்கும் மாநில தன்னாட்சி உரிமைக்கும் எதிரானது என்பதே அவர்களின் வாதமாக உள்ளது. மேலும் தற்போது பின்பற்றப்பட்டு வரும் 10+2 முறையினை மாற்றி 5+3+3+4 என்று புதிய முறை கடைபிடிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இது போன்ற மாற்றங்கள் இன்னும் தமிழகத்தின் பிரதான கட்சிகளால் எதிர்க்கப்படும் கருத்துக்களாகவே உள்ளன. ஆனால் தமிழ்நாடு முதல்வரோடு அமர்ந்து அமைச்சரவை கூட்டம் கூடி இது பற்றிய கருத்துக்களை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவோம் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். எனவே இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை மீதான விவாதத்திற்கு சில முக்கிய வினாக்களை நாம் முன்வைக்க விரும்புகிறோம். மும்மொழிக் கொள்கையில் இடம்பெற வேண்டிய மொழிகளை மாநில அரசே முடிவெடுக்கலாம் என்பது இந்தி சமஸ்கிருத திணிப்பிற்கு எப்படி வழிவகுக்கும்? இந்திய கல்வி முறை தமிழக கல்வி முறையினை பின்பற்ற வேண்டும் என்ற வாதம் சரியானதுதானா? உயர்கல்வி சேர்க்கைக்கு பொதுத் தேர்வு வைக்கும் முறை மாணவர்களின் தரத்தை உயர்த்துமா?
கல்லூரி மாணவர் சேர்க்கை 2035 ஆண்டிற்குள் 50% உயர்த்தப்படும் என்ற நோக்கம் நிறைவேறுமா? மாநில அரசின் அதிகாரங்கள் பறிக்கப்படுகின்றன என்பது உண்மைதானா என்று இன்னும் எழும் பல கேள்விகளுக்கு விடை தேடி தீர்வை நோக்கி பயணிக்கிறது இன்றைய மோடி விளையாடு. அனைவருக்கும் வணக்கம். எதை பற்றி நீங்க பேச போறோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்திருப்பீங்க. இந்த தலைப்பின் கீழாக விவாதிப்பதற்கு இன்றைய மோதிரான நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை முதல்ல அறிமுகப்படுத்திடுறேன். இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தை எதிர்க்கட்சி திமுக இருந்திருக்கிறார் திரு கனதாசன் அவர்கள். வணக்கம் திரு கனதாசன். அதே போல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து மரியாதைக்குரிய திரு நாராயணன் திருப்பதி ஐயா வந்திருக்கிறார். வணக்கம் திரு நாராயணன் சார். வணக்கம். அதே போல கல்வியாளர், பொருளாதார நிபுணர் மற்றும் பல வகைகளை தொடர்ந்து மாணவர்களுக்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிறார். வணக்கம் திரு பாஸ்கரன் சார். வணக்கம். அதே போல கல்வியாளராக தொடர்ந்து தன்னுடைய செயல்பாடுகளை சமூகத்தில் முன்வைத்து வரக்கூடிய கல்வியாளர் மரியாதைக்குரிய திருமதி காயத்ரி வந்திருக்கிறார். வணக்கம் காயத்ரி மேடம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். என்னுடைய முதல் கேள்வினை வந்து கனதாசன் சார், கிட்டத்தட்ட 21ஆம் நூற்றாண்டினுடைய முதல் கல்விக் கொள்கையாக இந்த கல்விக் கொள்கை பார்க்கப்படுகிறது. ஒரு 34 ஆண்டுகளுக்கு பிறகு கல்வியில மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு புரட்சிகரமான கல்வியை வந்து இந்த சமூகத்துல மக்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இந்த திட்டமே வடிவமைக்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்துல நீங்க டிராப்டா கொண்டு வரும்போது என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை அப்படிங்கறத கொண்டு வராங்க, சமஸ்கிருதத்தையும் இந்தியும் திணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை, ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சீங்க. ஆனால் இந்த திருத்தத்தில் பிறகு, ஏற்படுத்தப்பட்ட பிறகு, கடந்த புதன்கிழமை நிறைவேற்றப்பட்ட இந்த கல்விக் கொள்கையில எந்த இடத்திலுமே இந்தியையோ சமஸ்கிருதத்தையோ கட்டாயமா சொல்லவே இல்லை. எதன் காரணமாக இதை நீங்கள் எதிர்க்கணும்? நீங்க சொன்னது போல புரட்சிகரமான புதிய மாற்றங்கள், அதுல யாருக்குமே வந்து கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனா எது புரட்சி எது மாற்றம் என்பதுலதான் கருத்து வேறுபாடு இல்லை. 1948 முதல் 2019-2020 வரை கிட்டத்தட்ட ஒரு 7 புதிய கல்விக் கொள்கைக்கான கமிட்டிகள் அமைக்கப்பட்டன. ஆனால் அத்தனை கமிட்டியினுடைய முழுமையான கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அல்லது கொள்கைகள் ஏற்றுக்கொண்டா இல்லை என்றுதான் சொல்ல முடியும். 1968 மும்மொழி கொள்கை அறிவித்த பொழுது, அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு இங்கே இருந்துச்சு, எதிர்த்தும் இருமொழி கொள்கை இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், தமிழகம்தான் கல்வித்துறையில பல்வேறு வகையில முன்னோடியாக இருக்கிறது. அது எந்த உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, இல்ல பள்ளி கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, எப்பொழுது நெருக்கடி நிலை காலத்தின் பொழுது 1976 கல்வி என்பது மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டது. அந்த பொதுப்பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்டவுடன் கல்வி என்பது வர்த்தகமாக ஆகிவிட்டது. அந்த வர்த்தகத்தின் அடிப்படையில தான் கல்வித்தரம் குறைஞ்சிட்ட போது தவிர, நீங்க சாதாரணமா தமிழகத்தை பொறுத்தவரை அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள் எல்லாவற்றிலும் தாய்மொழி வழி கல்வி, பட்டப்படிப்பு கொடைகள் தாய்மொழி வழி கல்வி திராவிட முன்னேற்ற காட்சியில இருந்து புதுசா வந்து 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி. நீங்க நல்லா படிச்சு பாருங்க, நீங்க சொன்னீங்க இந்தி மொழிகள் அல்லது ஆங்கில மொழி, இந்தி மொழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க மும்மொழி கல்வின்னு கொண்டாந்துட்டு. பியாண்ட் சான்ஸ்கிரிட் செல்வி வில் பி டீச்சிங் இன் ஆல் லெவல்ஸ் ஆஃப் பாருங்க. நீங்க விருப்பமான மொழிகள்ல அத சமஸ்கிருதத்தை ஒண்ணா வச்சிருக்காங்க. நாங்க எங்களுடைய கேள்வி அதுதான், ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழியை நீங்க குறிப்பிட்டு சொல்லணும்? விருப்பனா அது என்ன விருப்பம் அது? அதுதானே கேள்வி. இது மறைமுகமான இல்ல நேரடியான ஒரு திணிப்பாகவே நாங்க கருதுவோம். நீங்க என்ன, தமிழகத்துல எல்லா மொழிகள்லயும் இப்ப ஆந்திர இந்தியால போனீங்கன்னா தெலுங்கு மொழி பாடம் அரசு பள்ளிகள்லயே கற்பிக்கப்பட்டு வருகிறது, அவங்க தாய்மொழியில் தான் படிக்கிறாங்க. ஓசூர் போன்ற பகுதியில பாத்தீங்கன்னா கன்னட மொழி, தெலுங்கு மொழி படிக்கிறாங்க. கன்னியாகுமரியில மலையாள மொழி பாடத்திட்டமே இருக்கு. நீலகிரி மாவட்டத்தின் எல்லைகள்லயும் அந்த மலையாள மொழி பாடம் பயிற்று மொழியாகவே இருக்கிறது. ஆக இதை யாருமே தடுக்கல. தமிழகத்துல எந்த மொழிக்கும் திராவிட முன்னேற்றத்துக்கு எதிரானது அல்ல, அடிப்படையான விஷயம் தான். எந்த மொழியை எங்க மேல திணிக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம். ஒரு மொழி திணிப்பு என்பது ஒரு தாய்மொழி கல்வியை சிதைப்பதாகும். அந்த வந்து காலந்தோறும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது பிஜேபி இல்ல, காங்கிரஸ் ஆட்சியை தான் செஞ்சிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து இல்ல சார், நீங்க ஒரு சின்ன ஒரு கேள்வி, இப்ப நீங்க வந்து சொன்னீங்க தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிகள் எல்லாம் வந்து ஏற்கனவே தாய்மொழி கற்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படி பார்த்தனா கூட சமீபத்திய புள்ளி விவரங்களை கூட தமிழகத்தினுடைய பல அரசு பள்ளிகள் மூடக்கூட நிலையில வந்திருக்கிறாங்க. பள்ளியில மாணவர் சேர்க்கையே இல்லை அப்படின்னும் போது இங்க என்ன அரசு பள்ளியோட தரம் இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பதான செய்வாங்க உங்ககிட்ட.
நிச்சயமாக அது உங்க கேள்வி மிக தரமான கேள்விதான். அது வந்து எல்லாரும் வெட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டமைப்பு அரசு பள்ளிகள்ல கட்டமைப்பு இல்லாதது. அடுத்தது கல்விக்காக செலவிடப்படும் ஒதுக்கப்படும் நிதி மிக மிக குறைவாக இருப்பது. அரசு பள்ளிகள்ல எத்தனை பள்ளிகள்ல வந்து கழிவறைகள் இருக்கிறது சொல்ல முடியுமா? அப்ப வகுப்பறைகளுடைய தரத்தை என்ன கேக்குறேன்னா, அதற்கு திமுகவும் ஒரு பொறுப்பு தானே. திமுகவும் தமிழகத்துல ஆட்சியில் இருந்தவங்க தானே. சொல்றேன், நாங்க ஆட்சியை விட்டு போய் 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பு வசதிகளும் இப்ப இருக்கக்கூடிய கட்டமைப்பு எடுத்து பாருங்க. நீங்க இப்ப என்னன்னு கேட்டா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பத்தி பேசுவாங்க. ஆனால் உண்மையான கட்டமைப்புகள், இந்த கழிவறை வசதி, நான் கேட்கக்கூடிய கழிவறை வசதிகள் அரசு பள்ளிகள் செய்யப்பட்டிருக்கணுமா? அது இல்லாத காரணத்தினாலும் மற்ற மொழி அந்த வியாபார நோக்குடன் செயல்படக்கூடிய தனியார் பள்ளிகளை பார்த்து பெற்றோர்கள் அங்கு படித்தால்தான் பிள்ளைகள் நன்றாக படிக்கும் என்ற அடிப்படையில் ஒரு வியாபார நோக்கமாக சென்றுவிட்டது. அந்த வியாபார நோக்க கல்வியை இன்னும் வலுப்படுத்துவதற்காக இந்த புதிய கல்விக் கொள்கை வந்திருக்கிறது. சின்ன எடுத்துக்காட்டு நீட் தேர்வு. நீட் தேர்வு நகரத்துள்ள மாணவர்களுக்கும் கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்கும் அந்த சமமானது அல்ல. ஏன்னா இங்க உள்ள பயிற்சி மையங்களோ அங்க கிராமப்புறத்துல கிடையாது. இப்போ நீங்க அரசு கல்லூரிகள்லயோ மற்ற கல்லூரிகள்லயோ உங்களுக்கு ஆஸ்டர் சைன் கல்வி அறிவியல் பட்டப்படிப்புக்கும் நுழைவு தேர்வும் கொண்டாடுறது. இன்னும் உயர்கல்வியை வணிக மயமாக்குவது தான். இதை போன்ற அம்சங்களை இருக்கிறோம். நீங்க ஒட்டுமொத்தமா அம்சங்களே நாங்கள் எடுத்துக்கிறோம். முதல்கட்ட கடத்த எடுத்துக்கிறேன் நாராயணன் சார். ரொம்ப முக்கியமா ஒட்டுமொத்தமான இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை சாராம்சமே பாத்தீங்கன்னா, ஜிஇஆர் அப்படிங்கிற ரேட்டை வந்து 2035ல 50% கொண்டு போகணும், உயர்கல்வியில மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கறத நோக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. திமுக போன்ற எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழகம் தான் இருக்கிறது, தமிழகம் தான் ஜிஇஆர் ரேட்ல முன்னணியில இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா தமிழகத்தை தானே இந்தியா பின்பற்றணும் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இல்ல, தமிழகத்துல அதிகமா லஞ்சமும் ஊழலும் இருக்குது, அதனால அதிகமா இருக்குதுன்றதுக்காக அதை பின்பற்றணும்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு வாதமா? இவர்கள் சொல்வதுல தமிழகம் கல்வியில இந்த ஜிஆர் ரேஷியோல முன்னணியில இருக்குதுன்றது உண்மை, வரவேற்கிறோம். ஆனால் அதற்காக அதை பின்னாலே எழுத்துருவாங்க. ஏற்கனவே நாங்க 49% வந்துட்டோம், அப்புறமா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாலிசியை வேஸ்ட்னு சொல்றதே தவறு. இல்ல, எந்த ஒரு கருத்தை மட்டும் தான் சொல்றாரு சார் அவரு. அதாங்க, எந்த ஒரு திட்டமாக இருந்தாலுமே அது பொதுவானதாக இருக்கும். உதாரணத்திற்கு 50% ஆக்குவோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 49% இருந்தால் இப்ப இருக்குது அப்படின்னா, மத்த இடம்லாம் இப்ப 16-17 இருக்கிறதெல்லாம் 49-50 வந்ததுன்னு சொன்னாக்க 49-85 ஆக போற இவ்வளவுதான விஷயம். நீங்க அதுக்கு சந்தோஷப்படணும். சோ தமிழ்நாடு இன்னும் முன்னேற போகிறது என்று நீங்கள் நினைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டியமே தவிர, இது ஒரு வாதமே அல்ல. ஏற்கனவே இது 49 இருக்கு, அப்புறமா எதுக்குன்றது, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு விஷயம்? தொழில்நுட்பம் என்பது பெருகி கொண்டே வருகிறது. இன்னைக்கு என்னெல்லாம் மாற்றம் நடந்திருக்குது, அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கை அனைத்து மாநிலங்களுக்கும் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது, மேலாண்மை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறது, நிர்வாகத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. அந்த அதே போல மாணவர்களுடைய நலன்களையும் மாணவர்களுக்கு எப்படி பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதையும், எதை என்றல்ல எப்படி பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதை சொல்கிறது. இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். அதே போல மும்மொழி கொள்கையெல்லாம் பேசுறாங்க. தமிழ்நாட்டுல இந்த மும்மொழி கொள்கை இன்னைக்கு ஏதோ இந்த ஒரு தேசிய கல்விக் கொள்கையில தான் வந்திருக்கிறதுன்னு இல்லை, நீங்க தாராளமா பார்க்கலாம். இதற்கு முன்னாடி வந்த கல்விக் கொள்கைகள் அத்தனையிலுமே ஹிந்தி என்பதை கட்டாயமாக பயில வேண்டும், உறுதியாக பயில வேண்டும், அதற்கான கடுமையான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே உள்ள கல்விக் கொள்கையில இருக்கதான் செய்யும். ஏனென்றால் இந்தியாவில அபிஷியல் லாங்குவேஜஸ் அதாவது அலுவல் மொழியானது ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் தான். இதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்போ அந்த ரெண்டு மொழியையும் வளர்க்கணும், அந்த ரெண்டு மொழியும் எல்லாரும் கத்துக்கணும்னு சொல்றதுல தவறு நடக்குது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு சார், உதாரணத்துக்கு இப்ப நம்ம இந்திய அளவுல இதை கொண்டு போய் சேர்க்கிறோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணணும், அதுல நிறைய அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு சொல்றீங்க. அப்ப இந்த தேசிய புதிய கல்விக் கொள்கையை கூட நம்ம எல்லா மொழிகளையும் வெளியிட்டிருக்கலாம், எதற்காக நம்ம இந்த இரு மொழிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி எழாதா சார்? இல்லைங்க, டிரான்ஸ்லேஷன் இப்ப அதுக்குதான் இப்ப புதுசா வந்து டிரான்ஸ்லேஷனுக்குன்னே தனியா ஒண்ணு புதுசா உருவாக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு டிரான்ஸ்லேட் பண்றது டிரான்ஸ்லேஷனே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு பக்கம் இங்கிலீஷ் நான் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா
எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகுது, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அரைப்பக்க இங்கிலீஷ் விஷயத்த ஒரு பக்கம் தமிழ்ல செய்யணும். ஏன்னா தமிழ் வந்து அவ்வளவு அருமையான ஒரு மொழி. இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தைக்கு 7 அர்த்தங்கள் இருக்கும், தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த 7 வார்த்தைக்கு உள்ள போய் அர்த்தம் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு தொன்மையான மொழி தமிழ். அது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ கண்ணதாசன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, இந்த சான்ஸ்கிரிட்டை ஏன் குறிப்பிட்டு மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு. மற்ற மொழிகள் எல்லாம் வளர்ந்து இன்னைக்கு செழிப்போடு இருப்பவை, சான்ஸ்கிரிட்டு செழிப்போட இல்லைன்றது உண்மை. அதனால அதை வந்து முன்னேற்ற வேண்டும், அதை நாம சரி செய்ய வேண்டும்னு சொல்றோம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்றோம், அதே புதிய கல்விக் கொள்கையில நேற்று ரிலீஸ் பண்ணிருக்கிற விஷயம், ஒரு ஒரு அந்த 60 பக்கத்துல ஒரு இடத்துல குறிப்பா சொல்றாங்க, மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை, தரவுகளை, முக்கியமான செய்திகளை அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்க வேண்டும். குறிப்பாக தமிழ் மொழியில சிறப்பான விஷயங்கள் இருந்தால் அதை எடுத்து எல்லா மொழிகளும் சொல்ல வேண்டும்னு சொன்னா, அப்போ மற்றவங்க எல்லாம் வந்து தமிழ் மொழிக்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு கேட்டா சும்மா இருப்பீங்களா? இது என்ன மாதிரியான ஒரு வாதம்? தமிழ்ன்ற பேர் வந்ததுன்னு சொல்றதுனால தமிழுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்தார்கள்னு சொல்வது எவ்வளவு தவறோ, அதே போலதான் சமஸ்கிருதம்னு வந்ததுனால அதை சொல்வதும் தவறு தான். ஏனென்றால் சமஸ்கிருதம் என்பது டெஃபினட்டா தேய்ந்து போன ஒரு மொழி தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. உபயோகத்தில் இல்லாத மொழியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் செம்மொழிகள் இருக்கிறதுனால நாம் அதை கொண்டு வரணும், அதை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். இதுல தவறே கிடையாது. எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரி அல்ல என்று சொல்லு கண்ணதாசன் அவர்கள் சொல்லுவது உண்மையானால் இந்த வார்த்தையே சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் எந்த இடத்திலையுமே சமஸ்கிருதத்தையோ ஹிந்தியையோ கட்டாயம் என்று சொல்லவில்லை. ஒன்று. இரண்டாவது, அந்த 3 தேசிய கல்விக் கொள்கையிலுமே ஹிந்தி என்பதை கட்டாயமாக நாம் வந்து எல்லாரும் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, பொதுவான வழிகாட்டுதல். ஆனால் தமிழகத்துல சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் தீர்மானத்தின் மூலமாக 1968 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில அந்த இருமொழி கொள்கையானதை நாம் கடைபிடித்து வருகிறோம். இன்று காலையில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க, நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், இன் திஸ் லா, இன் திஸ் நியூ எஜுகேஷன் பாலிசி, தி பியூட்டிஃபுல் திங் இஸ் தட் இட் ஹஸ் காட் ஃபிளெக்சிபிலிட்டி எவ்ரிவேர். த ஸ்டேட்ஸ் ஆர் ஹேவ் தர் ரைட்ஸ் டு யூஸ் இட் ஆர் நாட். தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, மாநிலங்கள் விருப்பப்பட்டால்தான் எதையுமே செய்ய முடியும். அதாவது பாடங்கள் உட்பட, மும்மொழி கொள்கை உட்பட எல்லாத்தையுமே அப்படிதான் சொல்லிருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல அது மாதிரி செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் கேந்திர வித்யாலய நோக்கமே இந்தியா முழுவதும் போறாங்கன்றதுனால அந்த ஒவ்வொரு மொழிக்கான இது கொடுக்க முடியாதுன்றது தெளிவா சொல்லிருக்கிறாங்க. அதே போலத்தான் தமிழகத்துல. அதனால வேண்டுமென்றே இதை அரசியலாக்கி ஒரு மலிவான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் என்பதுதான் நம்முடைய குற்றம். கண்டிப்பா சார். ஆனா இன்னொரு ஒரு சின்ன ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அஃபிலியேட்டட் ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து பாரதிய சிக்ஷான் மண்டல் அப்படிங்கிறது. அவங்க வந்து எக்கனாமிக் டைம்ஸ்லயே கூட அந்த நியூஸ் வந்து நீங்க கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுடைய கோரிக்கைகள்ல 60% மேல ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றத அவங்களுடைய ஒரு வாதமா வச்சிருக்காங்க. ஏங்க, நாங்க பசங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையா இருந்திருக்கோம். அதையே அவருக்கு சொன்னதுனால வேணாம், யூனிஃபார்ம் வேணாம்னு சொல்லுவீங்களா? பசங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும்ன்றது ஒரு வேண்டுகோளா இருந்திருக்கும். அப்ப பசங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கூடாதுன்னு அர்த்தமா என்ன சார்? 40% எது எடுக்கலன்னு சொல்லுங்க. முதல்ல அவங்க சொன்னது அப்படியே சரின்றது நான் சொல்லல. 60% 40% அது அவங்களுடைய விஷயங்கள். அப்படி பாத்தீங்கன்னா நிறைய இப்ப குஷ்பு கூட தான் சொல்லிருக்கிறாங்க நல்லா இருக்குதுன்னு. அதனால குஷ்பு சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஆயிடுமா? ஒவ்வொரு அமைப்பு ஒண்ணு சொல்லுவாங்க சார், இதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. பாஸ்கரன் சார், ஒரு சின்ன ஒரு உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க ஏற்கனவே இதை குறித்த படத்துல பேசியிருந்தீங்க, ஆனால் தாய்மொழி வழி கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு தான் சொல்லப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி வழி கல்வி, 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீட்டிக்கலாம் போன்ற பல விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க வந்து பொது தேர்வு வைக்கிறாங்க 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அவங்க கூட ஒரு பள்ளி ரீதியிலான ஒரு தேர்வு தான் அதுன்றாங்க. ஏன் ஒரு அச்சத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு தான் ஆளுகின்ற அரசும் சரி இதை ஆதரிப்போரும் சரி கேள்வி எழுப்புறாங்க. உங்களுடைய பதில் என்ன சார்? மொழி பிரச்சனையை தாண்டி இருக்கக்கூடிய சில அடிப்படையான கோளாறுகள், கோளாறுகள் அபாயங்கள் பத்தி நான் சொல்றேன். இதுல அரசியல் சும்மா அரசியல் சொல்லிட்டு போயிட முடியாது.
ஒன்று முறையான கல்வி முறை ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது 3 வயதிலிருந்து இப்போ தொடங்குகிறது. ஓகே, ஆனால் 3 வயது குழந்தையை முறையான கல்வி அமைப்புக்குள் திணிப்பது என்பது முறையற்ற செயல், முறையற்ற செயல். மனித உரிமைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவு முக்கியத்துவம் மழலையர் உரிமைக்கும் தரப்பட வேண்டும் நான் சொல்றேன். யாரேனும் ஒருவர் மாண்புமிகு நீதிமன்றத்தை அணுகினால் 3 வயது குழந்தையை கட்டாயப்படுத்தி எந்த ஒரு கல்வி முறைக்கும் திணிப்பதை மிக நிச்சயமாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. இட்ஸ் அ டைரக்ட் பிளாட்டன்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன். தனிப்பட்ட முறையில பெற்றோர் கொண்டு போய் பிளே ஸ்கூல்லயோ அல்லது எல்கேஜிலயோ பிரிகேஜிலோ சேர்க்கலாம். ஆனால் ஒரு அரசாங்கமே 3 வயதிலிருந்து நீங்கள் இந்த கல்வி முறைக்கு வர வேண்டும் என்று சொல்வதை மிக நிச்சயமாக எந்த மாண்புமிகு நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது. நான் திடமா நம்புறேன். இது என்னுடைய கருத்து. குழந்தைகள் மீது எதுவும் திணிக்கப்படக்கூடாது அப்படின்னு. இல்ல வரக்கூடிய ஆபத்துகளை பற்றி வேணும்னா நம்ம தனியா நம்ம விவரிக்கலாம். இருந்தாலும் ஒரு 2-3 சென்டென்ஸ் சொல்லிட்டு போயிடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னா இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு இத்தனை மணிக்கு முடியும் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பாடமே கூட சொல்லித்தர வேண்டாம், விளையாட்டு கூட சொல்லித்தர வேண்டாம், 2 மணி நேரம் குழந்தை தூங்கிட்டு போலாம் கூட சொல்லலாம். ஆனாலும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்குள்ள வருது. ஆனால் எவ்ரி சைல்டு ஹேஸ் அ ரைட் டு ஹேவ் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் டைம். அது வந்து எந்த ஒரு சட்டமும் அதை கட்டாயப்படுத்த முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, அது முடியாது. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க 5+3+3+4 என்ன ஆகுது அப்படின்னா 3 வயது நிரம்பிய உடனேயே ஒரு முறையான கல்வி அமைப்புக்கு வந்துடுது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், 3 வயது நிரம்பிய உடனே அந்த குழந்தை எந்த வகுப்புல சேரப்போகுது? இப்ப இருக்கிற அமைப்புல 6 வயதுல முதல் வகுப்புல போய் சேரலாம். அங்கன்வாடி போக வேண்டாம், எல்கேஜி போக வேண்டாம், யூகேஜி போக வேண்டாம், அங்கிருந்துதான் கல்வி முறை தொடங்குகிறது. ஆனால் புதிய கல்வி அமைப்புல 3 வயது நிரம்பிய உடனே அந்த முறையான கல்வி அமைப்பு தொடங்குகிறது. இது எந்த விதத்தில் நியாயமானது அப்படிங்கறது எல்லா பெரியவர்களுக்கும் நான் விட்டுறேன். சரிங்களா, இதுல அரசியல் இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. சர்வதேச அளவிலேயே கூட எதுவும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 3 வயதுக்குள்ள நீங்கள் முறையான கல்வி ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்ல. பல நாள்ல சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகள்ல 7 வயதுதான் முறையான கல்வி அமைப்பு மாறுது. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், 5 வயதா கூடாதுன்னு சொல்றோம், 6 வயது வேணும்னு சொல்றோம், அதே 3 வயதாக கொண்டு வந்தாச்சு. இதற்கு என்ன பதில்? இரண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய கல்வி முறையில 12 ஆண்டுகள் இருக்கு கல்விகள், சரிங்களா, +2 வரைக்கும். 12 ஆண்டுகள் இப்ப புதிதாக வந்தது எப்படின்னா 5+3+3+4 15 ஆண்டுகள் முறையான கல்வி. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. இதுல டிராப்ட்ல இருக்கு, டிராப்ட் சொல்லப்பட்ட நான் அப்படியே சொல்றேன். 5ஆம் வகுப்பு வரை படிக்கிறவர்கள் 95% என்ரோல்மெண்ட், 6, 7, 8 என்ரோல்மெண்ட் 90%, 5% குறையுது. 9, 10 வரும்போது 79.1 இருக்கு, அவ்வளவுதான் குறையுது. 11, 12 வருகிறவர்கள் வெறும் 51% தான் இப்ப இருக்க போகுது. இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அதாவது 12 ஆண்டுகளுக்குமே வந்து பெற்றோர்களுக்கு இவங்களால் முழுமையான கல்வியை தர முடியவில்லை. பல்வேறு சமூக பொருளாதார நெருக்கடிகள் இருக்கின்றன. அந்த 12 ஆண்டுகள் என்பதை இப்போ நீங்கள் 15 ஆண்டுகளாக நீட்டுக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா கூடுதலாக 3 ஆண்டுகள் இப்போது சுமை வருகிறது பெற்றோருக்கு. 12 ஆண்டுகளுக்கு செலவு செய்து போயிட்டு 15 ஆண்டுகள் எப்படி சார் சுமை நீங்க சொல்றீங்க? பெற்றோருக்கு எந்த வகையில் சுமை நீங்க சொல்ல வரீங்க? நான் சொல்லிடுறேன் கேளுங்களேன். இப்ப என்னன்னு நான் பாக்குறேன், நம்ம வந்து நகரத்திலிருந்தோ மாநகரத்திலிருந்தோ பார்க்க வேண்டாம், ஏறத்தான் 70% மேலான மக்கள் தொகையை வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன். எப்படி போறாங்க அப்படின்னா, காலையில 6 மணிக்கு 6:30 எல்லாம் வந்து அன்றாட கூலிக்காக வெளியே போற பெற்றோர் இருக்காங்க. ராத்திரி 7 மணி 8 மணிக்கு எல்லாம் திரும்பி வருவாங்க. இந்த குழந்தைய எங்க கொண்டு போய் எந்த டைத்துக்கு விடு, எந்த டைத்துக்கு திரும்பி அழைச்சிட்டு வர முடியும் பாருங்க. இப்ப அப்படி இருக்க முடியல. ஏன் பல பேரால இப்ப குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி போக முடியல அப்படின்னா, ஏன்னா அவருடைய வாழ்க்கை தேவைகள், அவருடைய வாழ்க்கை நிர்பந்தங்கள் அதுக்கு வந்து வசதியாக இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் அதை கட்டாயப்படுத்துகிறீர்கள். எப்ப போவாங்க சொல்லுங்க? எத்தனை மணிக்கு கொண்டு வந்து பசங்களை கொண்டு வந்து இந்த கல்வியில விட்டுட்டு அப்புறம் அவங்க போயிட்டு எத்தனை மணிக்கு கொண்டு வந்து குழந்தைய திரும்பி அழைச்சிட்டு போக முடியும் பாருங்க. சி, இதெல்லாம் யோசிச்சு பாக்கணும். நான் அடிப்படையில் நான் சொல்றேன், ஏன் ஒரு சிறுவன், ஒரே ஒரு சிறுமி இந்த 5+3+3+4 வர முடியல வச்சுக்கீங்க, 6 வயதுல போயிட போய் நீங்க எத்தனை எந்த வகுப்புல சேர்க்க போறீங்க? முதல் வகுப்புல சேர்க்க போறீங்களா, 2ஆம் வகுப்புல சேர்க்க போறீங்களா, எல்லா வகுப்புல சேர்க்க போறீங்க நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி தெளிவுதான் ஒண்ணு கேக்குறேன் நான். இது எப்படி? ஓகே, ஆனா நீங்க வந்து வெகு காலமா வந்து தாய்மொழி வழி கல்வியை வந்து குறித்து பேசிட்டே இருந்தீங்க. பன்னிரண்டு ஆண்டு பள்ளி வகுப்பை 15 ஆண்டுகளாக நீட்டித்தால் 3 ஆண்டுகள் கூடுதல் சுமை இல்லை அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. 3 வயது குழந்தையை முறையான கல்வி வாய்ப்புகள் திணிப்பது என்பது சட்டவிரோதமானதுங்கிறேன். நான் சட்டவிரோதமானது பண்ண முடியாது. எவ்ரி சைல்ட் ஹேஸ் அ ரைட் டு ஹேவ் ஹிஸ் ஓன் டைம், டு ஹேவ் ஹர் ஓன் டைம். அது இல்லாம எடுக்க முடியாது. அது இருக்கு.
அப்புறம் தாய்மொழி கல்விக்கு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். ஏன்னா நான் தாய்மொழி கல்வியில படிச்சேன், புத்த தமிழ்ல படிச்சேன். அது மிக நிச்சயமாக தொடர்ந்து தாய்மொழி கல்வி வழங்கப்பட வேண்டும் தொடர்ந்து கொண்டு வந்துருவோம். நல்லா யோசிக்க, எத்தனை பெற்றோருக்கு மூன்று வயதிலே குழந்தையை கொண்டு போய் முறையான கல்வி அமைப்புக்குள் கூட்ட முடியும், அவங்க எந்த அளவுக்கு வசதி இருக்குங்கிறத எல்லா பெரியவங்களும் யோசிச்சு சொல்லுங்க, யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த இது நியாயமானதா அப்படி சொல்லுங்க. ஓகே, காயத்ரி மேம் உங்கள்ட்ட தான் அடுத்த கட்ட கேள்வியே. மிக குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த இப்போ பாஸ்கரன் சாசனத்துக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு, மூன்றாம் ஆண்டு அப்படிங்கிற அந்த கல்லூரி பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா, முதல் ஆண்டுல அவங்க வந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட், இரண்டாம் ஆண்டு வெளியேறிட்டாங்கன்னா அவங்க ஒரு சர்டிபிகேட் அப்படின்னு கொடுக்குறீங்க. இது வந்து மாணவர்கள் மத்தியில ஒரு ஒரு சோர்வை உருவாக்கிடாதா? சரி ஓகேப்பா, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டோம்னா ஒரு சர்டிபிகேட் கொடுத்துடுறாங்க, அதை வச்சு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு, இது இடைநிலை அதிகாதா அப்படிங்கறதா ஒரு கேள்வியா இருக்கு. உங்களுடைய பதில் என்ன? நான் முதல்ல பாஸ்கரன் சார் சொன்ன இதுக்கெல்லாம் வந்து நான் பதில் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு கடந்த ஆண்டுல இருந்து அரசு பள்ளிக்கூடங்கள்லயே வந்து எல்கேஜி யூகேஜி சிஸ்டம் வேணும். ஏன் அப்படின்னா, ஒன்னாம் கிளாஸ்லதான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆரம்பிக்குது, ஆனா பிரைவேட் ஸ்கூல் வந்து எல்கேஜிலேயே ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலதான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டேங்கிறாங்க. கிராமத்துக்குள்ளார அங்கன்வாடியோ பள்ளிகளோ இருந்தால் கூட, பிரைமரி ஸ்கூல் இருந்தால் கூட, 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தனியார் பள்ளிக்கு மாணவர்களை அனுப்புகிறார்கள். கிராமத்துல கடன் வாங்கியாவது என் பிள்ளை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பெரும்பாலான மக்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பிள்ளைகளை சேர்த்து கொண்டே இருந்தாங்க. அப்போ ஒரு தனியாருக்கு கிடைக்கக்கூடியது அனைத்து அரசு பள்ளி, அவர் சொன்னார் இல்லையா, ஒரு சிறுமிக்கு ஒரு சிறுவனுக்கு கிடைக்கலன்னா கூட அந்த சிஸ்டம் ஃபெயிலியர்னு. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக தனியார் பள்ளிகளுக்கு மட்டுமே இருந்த எல்கேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அப்படிங்கிற சிஸ்டத்தை அனைவருக்கும் கொண்டு வாங்க, எல்லா பிள்ளைகளுக்கும், கிராமத்துல இருக்கக்கூடிய ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த மூன்றாண்டு அப்படிங்கிறது முதல். இரண்டாவதாக, ஒரு 3 வயதுல இருந்து 6 வயதுக்குள்ளார ஒரு பிள்ளைகளுடைய ரெசெப்டிவ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நீங்க எந்த சைக்காலஜிஸ்ட் பீடியாட்ரிஷியன்ட்ட வேணா கேட்டு பாருங்க, அவங்க ஒத்துக்குவாங்க. அப்போ ஒரு பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த வசதி கிடைக்குது, இன்னொரு பிள்ளைகளுக்கு அந்த வசதி கிடைக்கல அப்படிங்கும் பொழுது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது. மூன்றாவது, காலம் காலமாக தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இந்த கிண்டர் கார்டன் சிஸ்டம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த கிண்டர் கார்டன் சிஸ்டம் இத்தனை நாள் எல்லோருக்கும் கிடைக்கல, அப்ப நம்ம எல்லாருமே வாய மூடிக்கிட்டு இருந்தோம். ஒரே சமமாயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருது. ரெண்டாவது, கிராமத்து பிள்ளைகளுக்கு அந்த கல்வி கொள்கையில இன்னொன்னு சொல்லி இருக்கிறாங்க, காலை உணவும் நீங்க கொடுங்க, பிள்ளைகளுடைய மூளை வந்து நல்ல வளர்ச்சி ஆகணும் அப்படின்னா அவங்க காலையில நல்லா பிரைட்டா கவனிக்கணும் அப்படின்னா காலை உணவு நல்லபடியாக இருக்கணும். அந்த காலை உணவுக்கு நீங்க உறுதிமொழி கொடுங்க. எப்படி மதிய உணவு நம்ம கொண்டு வந்தோமோ அதே போல பிள்ளைகளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டத்தையும் கொண்டு வாங்க அப்படிங்கறதையும் இந்த கல்வி கொள்கை சொல்லுது. அப்போ ஒரு கஷ்டப்படுற ஒரு அம்மாவுக்கு காலையில கொண்டு வந்து குழந்தைய விட்டுட்டு போகும் பொழுது காலை உணவு மதிய உணவோட சேர்த்து அறிவும் கொடுக்கும் பொழுது எந்த பெற்றோர்கள் வேண்டாம்னு சொல்லுவாங்க? ஆல்ரெடி கடன் வாங்கி நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த வசதி கிடைக்கும் பொழுது அந்த வசதியை தடுப்பதற்கு அனைவரும் ரெடியாக இருக்கும். இதுதான் நான் சொல்ற விஷயம். இரண்டாவது, நீங்க வந்து கல்லூரிய பத்தி சொன்னீங்க, அப்புறம் அவர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டிராப் அவுட்ஸ் பத்தி சொன்னாங்க. ஏன் அந்த டிராப் அவுட் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் சிஸ்டம் அப்படின்னு வச்சிருக்கோம். அந்த ஆல் பாஸ் சிஸ்டம்ல அவனுக்கு என்ன தெரியுது என்ன தெரியல அப்படிங்கறதே இல்லாம 9ஆம் கிளாஸுக்கு புதுசா வந்து நீ படிக்கணும்னு சொல்றோம். அப்ப படிச்சு அவன் பாஸ் பண்ணும் பொழுது மார்க் கம்மி ஆகுது, ஃபெயில் ஆகுறான். அப்ப அவனுக்கு அந்த சிஸ்டம் எதுவுமே பண்ணாம இல்லையே. 8ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளிகளோட தேர்வு நடத்துறாங்க, முழுவாண்டு தேர்வு நடக்குது, காலாண்டு தேர்வு நடக்குது, அதெல்லாம் மதிப்பீடு செய்யப்பட்ட பிறகுதான 9ஆம் வகுப்புக்கு வராங்க. எதுவுமே பண்ணலாம். மதிப்பீடு செஞ்சு நீங்க வந்து மார்க் கம்மியா எடுத்தானே நீங்க அவனை ஃபெயில் ஆக்குனீங்களா சொல்லுங்க?
இதுவரைக்கும் நம்ம ஃபெயில் சிஸ்டமே இல்ல இல்ல, எட்டாவது வகுப்பு வரைக்கும் அவன ஆல் பாஸ் சிஸ்டம், அதாவதுங்க கட்டாய கல்வி அப்படிங்கிறதுக்கும் ஆல் பாஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது அனைவருக்கும் கல்விங்கிற பேர்ல ஆல் பாஸ் சிஸ்டம். ஆல் பாஸ் சிஸ்டம் கண்டிப்பா வேணும், நானும் அதை வரவேற்கிறேன். அது எப்படி இருக்கணும்னா, எது மாணவனுக்கு சரியா தெரியல அப்படிங்கறத அசஸ் பண்ணி அடுத்தடுத்த ஆண்டுகள்ல அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுல இந்த ஆல் பாஸ் சிஸ்டம் இருந்திருந்ததுன்னா, அவர் குறிப்பிட்ட அதே டிராப் அவுட்ஸ் நைன்த்லயோ டென்த்லயோ லெவன்த்லயோ இருந்திருக்காது. அது இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு கூட பாருங்க, 2016ல இருந்து 20 வரைக்கும் 10th-க்கும் 12th-க்கும் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் எழுதின பேர்னு பாருங்க, அதுலயே உங்களுக்கு டிராப் அவுட்ஸோட விவரம் தெரியும். ஏன் அப்படின்னா, அவனுக்கு 8th கிளாஸ் வரைக்கும் யாரும் உங்களை படின்னு சொல்லல, ஃபோர்ஸ் பண்ணல, ப்ராப்பர் அசஸ்மெண்ட் பண்ணல. 9th வந்து உங்களுடைய ஒரு ஒரு தேர்வையும் அசஸ் பண்ணி அசஸ் பண்ணி, நீ இதுல மார்க் குறைஞ்சிட்ட, இது உனக்கு வரல, நீ இதுல இன்னும் கோச்சிங் போ, இன்னும் நான் உனக்கு சொல்லித்தரேன், ஈவினிங் நான் உனக்கு ஸ்பெஷல், இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்லயே ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் இருக்கு, அப்ப அதுல உட்காருன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு கண்டிப்பாக கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அது 3 ஆண்டு கல்வியாக இருந்தால் 3வது வருடம், 4ஆம் கல்லூரியா இருந்தா 4வது வருடம். 4 வருடம் படிச்சு 8வது செமஸ்டர் எழுதல, 3 வருடம் படிச்சு 6வது செமஸ்டர் எழுதலன்னா கூட அவனை காலேஜ் டிராப் அவுட் அப்படிதான் சொல்லுவாங்க. காலேஜ் டிராப் அவுட்னு சொல்லுவாங்க. அவனோட லாஸ்ட் சர்டிபிகேட் வில் கிவ் ஒன்லி அபவுட் 12th. அது இன்ஜினியரிங்ல லேட்டரல் என்ட்ரியில ஜாயின் பண்ணியிருந்தானா, அவனுக்கு வந்து டிப்ளமா, அவ்வளவுதான். ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது, அவன் எந்த சூழ்நிலையிலையும் படிக்க முடியாம போயிட்டா கூட அவன் படித்ததற்கு நீ ஒரு மரியாதை கொடு. அத அவனுக்கு வந்து அந்த மார்க் எடுத்திருக்காங்க முடியாம போச்சு, அப்ப அதுக்கு ஒரு டிப்ளமான ஒரு சர்டிபிகேட், அதை வச்சு அவன் பொழைச்சுக்கட்டும், அவன் கத்துக்கிட்டதை வச்சு அவன் பொழைச்சுக்கட்டும் அப்படிங்கறதுதான் இந்த சிஸ்டம். அதனால நீ இத 8வதோட வெளியில போ, 6வதோட நீ படிக்காம வெளியில போ அப்படிங்கறது இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட உனக்கு உன்னுடைய லைஃப் பாழாகாது, நீ படிச்ச படிப்பு வீணாகாது, நீ செலவழித்த பணம் வீணாகாது. நேரடியான ஒரு கேள்விதான் இது, இந்த விளக்கம் எல்லாம் எனக்கு வேண்டாம். 3வயது குழந்தையை முறையான கல்வி அமைப்புக்குள் புகுத்துவதை எந்த சட்டம் அனுமதிக்கிறது நீங்க சொல்லுங்க, உலக அளவுல சர்வதேச அளவுல சொல்லுங்க, அது குழந்தையின் உரிமை மீறலா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் நேரடியான கேள்வி வரைங்க, விளக்கம் எல்லாம் வேண்டாம். இரண்டாவது, காலை உணவு தரோம், மத்தியான உணவு தரோம், இங்க போடுறோம், அதெல்லாம் வேணாம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு நீங்க ஊட்டச்சத்து குறைவா இருக்கா, எங்க கொண்டு வந்து விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம், 3 வேளையும் நாங்க சோறு போடுறோம், 3 வேளையும் பால் கொடுக்குறோம்னா குழந்தை விட்டு போட முடியுமா? என்ன என்ன வாதமே புரியல. கேள்விதான் மேடம், நேரடியா கேக்குறேன், நிச்சயமாக இது சட்டம் அங்கீகரிக்காது. 3வயது குழந்தையை அவங்க விருப்பப்பட்டு யாரு இப்படி உரிமை மீறலாக இருந்தால் இல்லாமல் போயிருக்கணும், ஏன் இத்தனை நாள் இருந்துச்சு? அப்படிதான் ஆகுங்க, அதான் நானும் சொல்ல வரேன், அதுதான் நானும் இப்ப சொல்ல வரேன், தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து இது எதுவுமே இல்ல, ஒரே ஒரு வாதம் தான் முன்வைக்கிறது. 3வயது குழந்தை எங்கே இருக்க வேண்டும் என்பதை குழந்தை தீர்மானிப்பதற்கு உரிமை இல்லை, பெற்றோருக்கு உரிமை இல்லை, நீங்க கொண்டு கொடுத்தா அவனை நீங்க கட்டாயப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளப்படியாத வாதம்ங்கிறேன். அவங்களா கொண்டு போய் அங்கன்வாடியில் சேர்க்கட்டும், எங்க வேணா சேர்க்கட்டும், ஆனால் அரசாங்கம் அதன் கொள்கை முடிவாக அறிவிக்க முடியாது. மிக 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 தீர்மானமாக அழுத்தமாக சொல்றேன் கனகதாசன் சார், உங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நான் முன்வச்சிருக்கேன், அதுக்கான பதில் சேர்த்து சொல்லிடுங்க. மிக முக்கியமான ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து முன்வச்சுட்டே இருக்கீங்க, அதாவது இது வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு போய் சேர்க்குது, இதுல வந்து இதற்கூடிய அம்சங்களா வந்து ஏற்கனவே நாங்க எதிர்த்ததை வந்து உள்ள புகுத்துறாங்க அப்படிங்கிறீங்க. எந்த வகையில இந்த குலக்கல்வி திட்டம் அப்படி நீங்க வந்து நிறுவ முயற்சி பண்றீங்க? இதெல்லாமே ஒரு தொழிற்கல்வியாக ஒரு ஒரு கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருத்தர் ஸ்கில் டெவலப் பண்ணதான் பாக்கணும் அப்படிங்கிறாங்க, உங்களுடைய பார்வை என்ன? அந்த அடிப்படையில் நாங்க என்ன சொல்றோம், இப்ப கூட அன்னைக்கு கூட நாராயண் சார் பேசும்போது சேசுனா, நிறைய பேர் டியூப் லைட் கூட போட தெரியலங்க, அதுக்கு ஒரு ஸ்கில்லு தேவையில்லைங்க, தானா பழக்கத்துல வந்துடும், நெசசிட்டி வரும்போது வந்துடும். ஆனா நீங்க இந்த தொழிலெல்லாம் கத்துக்கணும், நீ வேலையில நின்னு போனாட போகணும்னு சொல்றதெல்லாம் வந்து திரும்ப ஒரு 1000 வருஷம். அதாவது இப்போ ஆறாம் வகுப்புல இருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு தொழில் உதாரணத்துக்கு, இன்னைக்கு நம்ம இவ்வளவு இன்ஜினியரிங்ஸ் டெவலப் பண்ணிருக்கோம், யாருக்கும் ஒரு சின்ன விஷயம் கூட தெரியல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு கூட திறமைய நம்ம கண்டுபிடிச்சு அவருக்கு உதவி பண்ணலாம், அது ஃபியூச்சர்ல ஒரு யூஸ் ஆகும் சொல்றாங்க. இது வந்து அந்த மாணவர் வந்து இடைநிற்றலுக்கு எப்படி வழிவகுக்கும்?
அவங்க அக்கறை அவ்வளவு ஆழ்ந்தா பாக்குறீங்க, அது கிடையாது அவங்க நோக்கம். அவங்க நோக்கம் வந்து யாராவது கோயிலா செய்யணும்ன்றதான் ஒன்று. இரண்டாவது, நாராயண சார் ஒரு முரண்பட்ட கருத்தை தெரிவிச்சார், ரெண்டும் சொன்னாரு. தமிழகத்துல லஞ்ச ஊழல் அதிகமா இருக்கு, அதனால அதை சரி பண்ணலாம். அதே தான் நாங்க இந்தி விஷயத்திலயும் சொல்றோம். இந்தி நிறைய பேசுறதுனால இது இந்திய மொழியை நீங்க படிக்கணும்னு என்ன இருக்கு? அதே மாதிரி யாராலுமே வழக்கொழிந்த ஒரு மொழி பேசல, பேசாத மொழின்னு சொல்றாரு. அதை வளர்த்து எடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. வளங்க நீங்க ஒண்ணு வேணாம்னு சொல்ல, விருப்பப்பட்டவங்க படிக்கட்டும். நான் எந்த மொழியும் தமிழ் தவை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் உள்ள அத்தனை மொழிகளையும் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம், விருப்பப்பட்டால் படிக்கலாம். நாங்க திணிக்கத்தான் சொல்றோம். நாங்க எந்த திரும்ப சொல்றோம், நாங்க எந்த மொழிக்கு எதிரானவர் இல்ல, எதையுமே திணிக்காதுன்னு சொல்றோம். அதே மாதிரி கல்வியாளர் மிக சிறப்பா சொன்னாங்க ஐயா அவர்கள், குழந்தைகளுடைய கல்வி, மழலையர் கல்வி, அதை பற்றி பேசும்போது சொன்னாங்க. ஆனா சகோதரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சமமாயிடுவாங்களேன்னு பயப்படுறாங்க. எல்லாரும் சமமாகணும் நாங்க சொல்றோம். நீங்க வந்து வேறுபாடுகளை வந்து தனியார் கல்விகளை உருவா தனியார் பள்ளிகளை உருவாக்கி வேறுபாடு காட்டுறீங்க. அனைத்து அரசு, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், இந்த புதிய கல்விக் கொள்கை ஏதோ இலவச கல்வி அரசு பள்ளிகளில் தமிழகத்தில் தருவது தொடர்ந்து தருமா? 8வது வரை தேர்வு இல்லாமல் பன்னாட்டு கல்வி நிலையங்கள் உள்ள நுழையலான்றாங்களே, அதுக்கு பேர் என்னங்க? அதே போல அரசு கல்லூரிகள்ல, கலை அறிவியல் கல்லூரிகள்ல என்ட்ரன்ஸ் வச்சுதான் உள்ள போகணும்ன்றாங்களா, அதுக்கு பேர் என்னங்க? வியாபாரமா என்ன? நீட் தேர்வு என்ன நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும், அத்தனை பேருக்கு தெரியும் எவ்வளவு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க நீட் பயிற்சி தேர்வுன்னு. அதே இப்ப வந்து கலை அறிவியல் கல்லூரிக்கு வரப்போகுது. அப்ப கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் எப்படிங்க சமமா வர முடியும்? நீங்க சொல்லக்கூடிய சமத்துல எப்படி வர முடியும்னு நினைக்கிறீங்க? நான் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்திருந்தால் நானே வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. இதுதான் உண்மை. தமிழகத்தை பொறுத்தவரை கல்வியில் எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கி வந்தார்கள், அவற்றை சரி செய்து ஆடும் நேற்ற கழக புதிய கல்விக் கொள்கை ஒட்டுமொத்தமாக திரும்ப தெரிஞ்சுங்க. அதுல பல அம்சங்கள் ஏழை மாணவர்களுக்கு முரணா இருக்கிறது. நாராயணசாமி தெரியும், இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறை கிடையாது, ஒரே மாதிரியான கற்பித்தல் முறை கிடையாது. இடைநிற்றல் அதிகமா இருக்குது மற்ற மாநிலங்கள்ல, தமிழகத்துல அது குறைவா இருக்கிறது. அதே மாதிரி உயர்கல்வியில சார் என்ன சொன்னாரு, 49.8% 85% அது நாங்க ஏற்கனவே போயிட்டு இருக்கோம். நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வர்றதுக்கு முன்பாகவே அது நிகழ்ந்து விட்டது. இது வந்ததுனால எல்லாம் வரல, மற்ற மாநிலங்கள்ல வேணா நீங்க வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, தடுக்கல. ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை வர்றதுனாலதான் தமிழகத்துல கல்வித்தரம் உயர்வு என்று சொன்னால் அது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்தை மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த மாநிலம் உயரும் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொன்னாரு. நான் நாராயண் சார் அவருடைய பதில வாங்கிட்டு, நாராயண் சார் சொன்னது தப்பா சொல்லல, அவர் சொன்னது தமிழகத்தினால வரணும், அது வந்துடும், அதை வந்து தாரம் தடுக்க முடியாது. ஆனால் இது வர்றதுனாலதான் வளரும்ன்றது பொய்யான கருத்துன்னு சொல்றேன், தவறான கருத்து. நாராயண் சார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறாரு சார், அதாவது மருத்துவர்களும் நினைச்சீங்க, ஏன்னா மருத்துவம் வந்து ரொம்ப ஒரு வணிகமா மாறிடக்கூடாது, காசு கொடுத்து உள்ள மாணவர்கள் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முறைப்படுத்தணும்னு வச்சீங்க. சாதாரணமான கலை அறிவியல் கல்லூரிகள்ல சேரணும் அப்படின்னா கூட இந்த பொது தேர்வை வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, எதற்காக சார் இந்த பொது தேர்வு? இப்படி நீங்க இங்கேயே வடிகட்டிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு எப்படி உயர்கல்வி சேர்க்கை நீங்க 50% உயர்த்த முடியும்னு? இல்லைங்க, வடிகட்டுறதுன்றது வேறங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்ல யார் யார் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு எது விருப்பம் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அந்த ஒரு போட்டி இல்லாத ஒரு போட்டியை குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கும்ன்றதுதான் மிக முக்கியம். வெளிநாட்டிலிருந்து பல்கலைக்கழகங்கள் வருதுன்னு சொன்னா, இங்கிருந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு போறாங்களே அவங்களை என்ன சொல்லுவீங்க? பிரச்சனை என்ன, இங்கிருந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு சொன்னா 1000 கோடி ரூபாய், 500,000,000,000 கோடி ரூபாய் செலவு செய்து போறாங்க, அதை தடுக்குமா இல்லையா? அப்போ அப்படி போறவங்களுக்கு நம்ம நாட்டிலேயே அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்துச்சுன்னா நல்ல விஷயம் தானே. ஆக்சுவலா இதை வரவேற்கணும், அதை விட்டுட்டு எப்படி நீங்க, எனக்கு புரியல. இப்ப என்னுடைய நண்பருடைய மகள் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியில பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறாங்க, கிட்டத்தட்ட அது 5வது வருஷம். கொரோனா காலகட்டத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வர முடியல. ஆனா அந்த யூனிவர்சிட்டியுடைய காலேஜ் இங்க இருந்துச்சுன்னு சொன்னாங்க, நல்ல விஷயம் தானேங்க. எவ்வளோ அந்த மாதிரி இன்ஜினியரிங், எவ்வளோ எம்எஸ், எவ்வளோ இருக்குதுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால நம்ம மற்றவர்களை விட அதிகமான நல்ல கல்வியை நம்மால் கொடுக்க முடியும் என்கிற தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு இருந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. அதான் சார் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து 3வது மொழியே எங்களுக்கு தேவையில்லை, இரு மொழி கொள்கை தான் இருக்குது, 3வதா ஒரு மொழியை படிக்க நினைச்சா
தனிப்பட்ட முறையில படிச்சு போறாங்க, எதற்காக நீங்க விருப்பம்னு வைக்கிறீங்கன்னு அவர் கேக்குறாரு. இல்லைங்க, இப்போ மூன்று மொழி வேணாம்னு சொன்னா வேணாம் தானே சொல்றாங்க. யார் உங்களுக்கு கம்பல் பண்ணது? அதுதானே சொல்றாங்க. இந்தியா முழுமைக்கும் ஒரு பொதுவான ஒரு கொள்கை. இதுல உங்களுக்கு தேவைன்னா எடுத்துங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. கண்ணதாசனுக்கு வேண்டாம்னா வேண்டாம், நாராயணனுக்கு வேணும்னா வேணும், இவ்வளவுதான விஷயம். நாராயணன் சார் அவர் சொன்னாரு. என்னோட இன்னொரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, உயர்கல்வி ஆணையம், இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைப்பாங்க. இந்திய உயர்கல்வி ஆணையம் தான் வந்து உயர்கல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா மாநில அளவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் வந்து மாநிலத்தினுடைய அதிகாரத்துக்கு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மாநில உரிமைகளை ஒரு வகையில பறிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டு உங்களுடைய பதில் என்ன சார்? இது மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல் சொன்னா தவறு. ஏனென்று சொன்னால் பல அட்டானமஸ் காலேஜஸ் இதுல வருது. அதுதான் நான் முதலே சொன்னேன், எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று எது யாருமே சொல்லவில்லை, எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்கிறார்கள். நிர்வாக மேலாண்மை இப்படி எல்லாம் இருக்கணும், அதுல நீங்க மீறினீங்கன்னா அது கேட்கத்தான் செய்வாங்க. இன்னைக்கு வந்து ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம் என்ன தமிழ்நாட்டுலன்னு சொன்னா, இன்னைக்கு அது பாரதியார்ல இருந்து பாரதிதாசன்ல இருந்து எத்தனையோ பல்கலைக்கழகங்கள்ல இருந்து இருந்த துணை வேந்தர்கள் பல பேர் வந்து ஒண்ணு ஜெயில இருக்காங்க, இல்ல பெயில இருக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்க முடியுமா? அவ்வளவு நிர்வாக சீர்கேடு முறைகேடு இவ்வளவு நடந்துதானே இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நீங்க ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுமா வேணாமா? அப்போ ஏத்துக்கிற முடியுது, நீங்க சொல்றதை முழுமையா ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா அதை மாநில அளவிலான ஒரு ஒழுங்கமைப்பை உருவாக்கி அதை சீர்படுத்தலாம். ஆனா இதை மத்திய அரசுக்கு கொண்டு போறது அப்படிங்கறது ஓரளவு ஒரு வகையில மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கிறாங்கன்னு சொல்றது. எப்படிங்க, எதுவா இருந்தாலுமே மாநிலம் தான் முடிவு செய்யணும்னு போடுறது, இது எப்படி மாநில உரிமையை பறிக்கிற மாதிரி ஆகும்? இட் இஸ் இந்த கன்கரண்ட் லிஸ்ட். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அதை செய்யறதுல தவறு என்ன இருக்குது? நீங்க உங்களுக்கு தேவைன்னு நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு சொன்னார்ல கண்ணதாசன், அவர் வந்து என்னை என் மேல அவர் கோவப்படக்கூடாது. திமுகவுக்காரர் ஒருத்தர் சொன்னதான் இப்ப நான் சொல்றேன். ஒரு விவாதத்துல பேசும் பொழுது நீங்க தமிழுக்கு இவ்வளவு பேசுறீங்களே, சன்ஷைன் ஸ்கூல்னு ஒன்று நடத்துறாங்க, அதுல தமிழே இல்லையேன்னு கேட்டபோது அது வியாபாரம், அதை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது, வியாபாரத்தை இது நீங்க ஒன்றும் சேர்க்காது. அவங்களுடைய அபிஷியல் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இதை பத்தி பேசினாரு. அப்போ இவர் வந்து இது வியாபாரம் ஆகுதுன்னு சொல்றாரு, இது புதிய கல்விக் கொள்கை வியாபாரம்ன்றாரு. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுல இன்னைக்கு 1000 சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்குது, இதுல குறைஞ்சது 600-700 தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடையது. நான் திமுக மட்டும் சொல்லல, தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கையில தான் இருக்குது. என்ன, நான் திமுக மட்டும் சொல்ல, எல்லாரும் தான் சொல்றேன். ஆனால் இதற்கு காரணம் என்ன, இந்த அரசு பள்ளிகள் வீணாக போனதற்கு காரணம் இந்த அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதிகள் அதை கல்வியை வியாபாரமாக்கிய காரணத்தினாலதான் இன்னைக்கு அரசு பள்ளிகள் வந்து இது 10 வருஷத்துல தான் போச்சுன்றதுலாம் நான் ஒத்துக்க முடியாது. இது 50 வருட சீரழிப்பு, அதை யாராலையும் மாற்ற முடியாது, யாராலையும் மறுக்க முடியாது. அது எல்லாருமா சேர்ந்துதான் மாத்தணும். கல்விக் கொள்கை என்பது பிஜேபிக்கான கல்விக் கொள்கை இல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான கல்விக் கொள்கை. தமிழகம் உறுதியாக சில இடங்களில் வந்து முன்னேறி இருக்கலாம், நான் மறுக்கவே இல்லை. அதே போல முன்னேறியதே மேலும் முன்னேற்ற வேண்டும், எப்பொழுதுமே முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பதுல என்ன தவறு இருக்குது? கண்டிப்பா சார், அவர் கூட ஒரு கேள்வி பதில் சொல்றேன். ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு தொழிலோ அல்லது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய செயல்களோ ஒரு அந்த அமைப்பை கட்டுப்படுத்தும் என்று சொன்னால், இப்ப சமீபத்துல கும்பகோணத்துல ஒரு கொலை நடந்தது, அந்த கொலையில வந்து பாதிக்கப்பட்டவர்களும் இறந்தவர்களும் ஒரே பிஜேபியினுடைய சார்பு அமைப்பை சேர்ந்தவர்கள், அதனால நான் பிஜேபியை குறை சொல்ல முடியாது, அது அவருடைய தனிப்பட்ட செயல். அதே போலத்தான் நான் தெரிந்தது மிக தெளிவா சொல்றோம், அரசு பள்ளிகளில் இலவச கல்வியை கொண்டு வருவதோ கற்பித்தலையோ கட்டுப்படுத்த முடியும். என்றைக்கு தனியார் பள்ளிகள் என்பது தனியார் கல்வி நிறுவனங்கள் என்று வியாபாரமயமாக்கப்பட்டது, அது எங்க பார்வையில எல்லாமே ஒன்றுதான். அதுல அவங்கவுங்க முடிவு எடுத்துக்கிறாங்க, அது சிபிஎஸ்இயால் அல்லது மற்ற பாடத்திட்டங்களா அல்லது வெளிநாட்டு கல்வியாண்டதான் அவங்க முடிவெடுத்துக்கிறாங்க. அதைத்தான் நாங்க திரும்பவும் கட்டி, எங்களை பொறுத்தவரை அரசு பள்ளிகளில் இலவச கல்வி தர வேண்டும், அதுல நாங்க கமிட்மெண்டா இருக்கிறோம். நீங்க வந்து ஏதோ ஒண்ணு பதில் சொல்றதுக்கு ஏதோ ஒண்ணு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அது அவ்வளவா நல்லா இருக்காதுன்னு நான் நண்பர் நாராயணன் சார் ஒரு சின்ன ஒரு கேள்வியோட நான் அடுத்த இறுதி சுட்டுக்கு போயிடுறேன். இதுல வந்து நம்ம கண்ணதாசன் சார் சொல்லும் போது 6ஆம் வகுப்புலயே வந்து இந்த வொகேஷனல்லாம் கொண்டு வரும்போது அது குலக்கல்வியை நோக்கி தான் கொண்டு போகும். ஏன்னா அவன் இப்ப 6ஆவது படிக்கும் போதே ஒரு 13-14 வயது மாணவன் வந்து ஓகே தொழில் நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தொழில் நல்லா கைவசம் பட்டுருச்சு அப்படின்னா
இதுக்கு மேல நம்ம எதுக்கு படிக்கணும், நம்ம இந்த தொழிலையே பண்ணலாம்னு சொல்லி அந்த தொழிலை நோக்கி போக மாட்டானா, அந்த மாணவனுக்கு அது சரியான ஒரு பருவம் நினைக்கிறீங்களா அதை கொண்டு வர்றது? அதாவது இது வந்து இந்த குலக்கல்வி அப்படின்னு பேசியது அன்றைய தினம் அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல், அவ்வளவுதான். இப்போ நான் கண்ணதாசன் அவர்கள் சொன்னார்கள், நான் நேற்று நான் இன்னொரு இதுல பேசும்போது நான் சொன்னேன், ஒரு காலத்துல டியூப்லைட் மாட்டணும்னா நானே ஏறி மாட்டிடுவேன், ஏன்னா எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு என் பசங்களால செய்ய முடியல, காரணம் என்ன, நம்ம சொல்லி கொடுக்கல, அவங்களுக்கு கத்துக்கல, அதெல்லாம் அப்படியே கத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இதெல்லாமே ஸ்கூல்ல அந்த காலத்துல சொன்னாங்க. அந்த காலத்துல ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இருந்தது, பெயிண்டிங் கிளாஸ் இருந்துச்சு, தக்களி கோத்தம், ராட்டை சுத்தனம், நிறைய விஷயம் இருந்துச்சு. இன்னைக்கு அதர் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது. அப்போ இன்னைக்கு ஒரு டியூப்லைட்னுடைய விலை 50 ரூபாய்னா அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு விலை என்னன்னா 250 ரூபாய் 100 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு ஃபேனு நான் வந்து ஒரு வியாபாரம் பண்றேன், ஃபேன் விற்கிறேன், 50 ரூபாய் லாபம். ஆனா ஃபேன் ஃபிக்ஸ் பண்ற எலக்ட்ரீஷியனுக்கு 200 ரூபாய் கொடுக்குறோம். காரணம் என்னன்னு சொன்னாக்க டிமாண்ட் அதிகமா இருக்குது. இன்னைக்கு நீங்க ரொம்ப நான் கலோக்கல சொல்றேன் அருள்மொழிவர்மன், நல்லா உங்களுக்கே தெரியும், ஒரு ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணோம், ஒரு வாட்டர் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணோம் வீட்டுலன்னு சொன்னா 2 நாள் 3 நாள் ஆகுது. ஏன் ஆகுது? ஏன்னா ஆள் இல்ல, டிமாண்ட் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா ஸ்கில்டு லேபர் நம்மகிட்ட இல்ல. திறன் மேம்பாடு என்பது மிக மிக முக்கியம் இந்த காலத்துல. ஒரு பம்பரை கூப்பிடணும்னா நமக்கு 4 நாள் ஆகுது. அது இந்த பீரியட்ல ரொம்ப பயங்கரமா இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அதுதான் தொழில் கல்வி. அது வந்து குலக்கல்வி இல்ல, தொழில் கல்வி என்பது வேறு, குலக்கல்வி என்பது வேறு. அதுக்கு நான் இன்னொரு உதாரணம் கூட என்னால சொல்ல முடியும். திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது இவரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து நடிக்க வராரான்னு கேட்டதுக்கு, ஏன் ஒரு டாக்டர் மகன் டாக்டர் ஆகலாம், ஒரு சினிமால இருக்கிறவங்க வரக்கூடாதா அப்படின்லாம் கூட கேட்டாரு. அதனால தனக்கு இவங்களுக்கு தேவைன்னா அது குலக்கல்வின்றாங்க, இல்லைன்னா அது ஒரு தொழிலா பாக்குறாங்க, அது தவறு. ஓகே சார், உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். யாருக்கு அதிக தேர்ச்சி இருக்கிறதோ அவங்க தாராளமா வரலாம். ரெண்டாவது, மறுபடியும் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சொன்னதுல ஒரு சின்ன விஷயம், ஏன்னா என்னுடைய ஒரு 2 மினிட்ஸ் கட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிந்து எந்த சட்டமும் இல்லை. மூணு வயசுக்கு அரசியல் சட்டம் இல்ல, அவர் வந்து குழந்தைகளுடைய உரிமைகள், குழந்தை நலன்களை. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, அதை யாராவது வலியுறுத்தல, பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த மாதிரி ஒரு வியூ இருக்கலாம், ஆனா அப்படி ஒரு சட்டம் இருக்கும்னா, அப்படி ஒரு சட்டத்தின் மூலமா ஏதாவது செய்ய முடியும்னா, இந்நேரம் கிட்டத்தட்ட 20 வருஷமா எல்லாருமே ப்ரீ கேஜி துவங்கப்பட்ட காலத்துல இருந்தே கோர்ட்டுக்கு போயிருக்கணுமே, யாருமே ஏன் அதை பேசல? அப்ப அரசாங்கம் ஒண்ணு செய்யும்னா ஏதோ சொல்லணும்லாம் சொல்லக்கூடாது. இதுல வந்து சட்ட விரோதம்லாம் எதுவுமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். போயிடுறேன் பாஸ்கரன் சார், ரொம்ப ஒரு நிமிஷம் நான் சொல்றதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். ஆமா, நான் ஒண்ணு அரசியல் வரி கிடையாது, சரிங்களா? நான் அரசியல் வரி கிடையாது. இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து இல்ல. ஏற்கனவே பல பேர் பல முறை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி 3 வயதுல கூடாதுங்கிறது சர்வதேச அரங்கில எல்லாரும் ஏற்றுக்கொண்டதுதான். மீண்டும் சொல்கிறேன், எந்த ஒரு தனிப்பட்ட விருப்பம் எதிர்ப்புலாம் எனக்கு இல்ல, ஆனால் தனிப்பட்ட சொல்றேன், அது மிக நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, என்னென்ன விவாதம் எல்லாம் போயிட்டு இருக்கு, உண்மையிலே பாலிசி என்ன சொல்லியிருக்குங்கிற 2-3 நிமிஷம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த வர்த்தக நோக்கம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. டிராப்ட் பாலிசியில ஃபர்ஸ்ட் சாப்டர், சரிங்களா, ஃபர்ஸ்ட் சாப்டர் இசிசிஇன்னு இருக்கு, சரிங்களா, ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அரசாங்கமே என்ன சொல்லியிருக்குன்னு கேளுங்க. டிராப்ட் பாலிசியில எப்ப டிராப்ட் கையில இல்ல இருந்தாலும் அப்படியே நான் சொல்றேன் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க, ஸ்ட்ராங் இசிசிஇ ப்ரோக்ராம் இஸ் அமங் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தட் இந்தியா குட் மேக். They will have a return of 10 rupees for every 1 rupee invested. அப்படியே இருக்கு, இல்லைனா ஒன்னு கூட மாத்தல, ஒரு எழுத்து கூட மாத்தல, நல்லா நான் வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மழலையர் கல்விங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க இன்னைக்கு 1 ரூபாய் போட்டால் மீண்டும் அதுக்கு 10 ரூபாயாக உங்களுக்கு வரும் அப்படின்னு அரசாங்கம் கொள்கை குறிப்புல சொல்லியிருக்கு. கடுமையாக நான் ஆட்சேபிக்கிறேன். அதனால வட்ட நோக்கம் தனியாருக்கு இருக்கலாம், ஆனால் அது வந்து அரசுக்கு இருக்கவே முடியாது. இதுல இருக்கு, நான் சொல்றது டிராப்ட் பாலிசில அப்படியே இருக்கு. திரும்ப A strong ECC program is among the most important investments that India could make with a return of rupees 10 for every 1 rupee invested. அதுல இருக்கு, இதை நான் குறிப்பிட்டு இது வரைக்கும் நாங்க இந்த கட்டுரைகள் எழுதிட்டேன், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால வர்த்தக நோக்கம்ங்கிறது கொள்கை குறிப்புல வந்திருக்க கூடாது, மழலையர் கல்வியில வந்திருக்க கூடாது, அது இருக்கு, அதனால நீக்கப்படவில்லை. பணமும் வந்தா அதுல வந்து ரெவன்யூ வரதா சார் பாக்கதான் சார் பார்ப்பாங்க. அப்படி இல்லைங்க சார், சார் நீங்க வந்து என்னோட பெரிய அனுபவத்துல உங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களுக்கு தெரியும், என்னை விட நல்லாவே தெரியும். Everything is privatized. மிஸ்டர் பாஸ்கர், எல்லாமே பிரைவேட்டைஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுதான விஷயமே. நீங்க இந்த கமர்ஷியல் பேசுறது, நோபடி இஸ் ரன்னிங் ஃபார் சேரிட்டி சார்.
இல்ல சார், பட் கவர்மெண்ட் கேன் நாட் டு இட் சார். एक्चुअली கவர்மெண்ட் ஷேர் கவர்மெண்ட் அரசு பள்ளிகள்ல மாணவர்களுக்கு இலவசமா, ஆனால் இலவசம் இல்ல. தனியார் பள்ளிகளுக்கு உண்டான, அரசு பள்ளிகளுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதலாகத்தான் இதை நீங்க எடுத்துக்க முடியுமே தவிர, ஏதோ அரசாங்கம் வந்து இதுல போட்டு சம்பாதிக்கன்னு சொல்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லிருக்கேன், கொள்கை குறிப்பிட சொல்லிருக்கேன், அது அப்படியே நேரடியா சொல்லியிருக்கேன். என்ன சொல்றாங்கன்னா, மழலையர் கல்வி நல்லா ஞாபகம் வச்சுங்க, உயர்கல்வியோ தொழிற்கல்வியோ கல்லூரி கல்வியோ சொல்லல, மழலையர் கல்வி என்பது இன்றைக்கு நீங்க ஒரு ரூபாய் போட்டா தெரிவி 10 ரூபாய் கிடைக்கும் மாறும், இந்தியாவுக்கான மிக பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்கு. மழலையர் கல்வி எப்போதுமே நீங்க அதிக அளவுல என்கரேஜ் பண்றாங்கன்னு அர்த்தம், பசங்களை படிக்க என்கரேஜ் பண்றாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன பிரச்சனை, பிரைவேட்டைஸ் ஆயிடுச்சு சார், நீங்க அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் மூடிடலாமா? நீங்க பிரைவேடைசேஷனுக்கு எதிராக இன்னைக்கு யார் பேசுறாங்களோ அவங்க அத்தனை பேர் தான் வந்து கல்வியில வந்து சம்பாதிக்கிறாங்க, அதை வியாபாரம்னே சொல்றாங்க, அதை புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஏத்துக்க முடியாதுன்றதெல்லாம் ஓகே சார், உங்களுக்கு ஏத்துக்க முடியாதுன்றதுனால அது இருக்க முடியாது. கோட்பாடு ரீதியாக இஃப் யூ ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்லி ஆன் பிரின்சிபிள்ஸ் நேச்சுரலி இட் இஸ் ராங், அவ்வளவுதான், அது ஒன்றும் சந்தேகமே இல்ல. நான் மீண்டும் சொல்றேன், எனக்கு அதெல்லாம் இல்ல, யாரும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் பாக்குறேன். அப்புறம் மூன்றாவது ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க வந்து அந்த கல்வி கல்லூரி கல்வி பத்தி எல்லாம் பேசுகிற போது இப்ப இருக்கக்கூடிய புதிய கல்வி திட்டம் என்ன சொல்லி வருதுன்னா, நீங்க 1 வருஷம் படிச்சு முடிச்சிருங்க, உங்களை தொடர்ந்து படிக்க முடியல, உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுத்துறோம், 2 வருஷம் நீங்க படிங்க, அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து படிக்கிறதுனா அட்வான்ஸ் டிப்ளமா கொடுத்துறோம், அப்புறம் 3வது வருஷம் படிங்க, அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. இது எல்லாமே நீங்க யோசிச்சு பாருங்க, வெதர் இட் என்கரேஜஸ் எக்ஸிட் or it encourages someone to keep sustained. எல்லாம் நான் வச்சுக்கீங்க, whether it helps people to sustain his interest in studies அப்படி இருக்கா, இல்லைன்னா நீங்க எப்ப வேணா வெளியே போனா கவலைப்படாங்க, உங்க சட்டம் அப்படி இருக்கா அப்படிங்கிற மட்டும் தயவு செய்து பாருங்க, என்ன டோன்ல இருக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல இல்ல, நான் ஒண்ணு சொல்றேங்க இல்லைங்க, நான் என்னையே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. அருள் அருள் ஒரே நிமிஷம், அருள் 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 ஒரே நிமிஷம், நான் வந்து பிஏ பொருளாதாரம் படிச்சேன், எம்ஏ நான் 2 வருஷம் படித்தேன், கடைசியில் ஒரு 3 பேப்பர் நான் எழுத முடியாது போயிடுச்சு, அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு பக்கத்தில் நான் பிஏ அப்படி தான் போட முடியுது, என்னால் எம்ஏன்னு போட முடியல, நான் எவ்வளோ படித்தேன்னு சொல்ல முடியல. இது என்கரேஜிங்க டிஸ்கரேஜிங்க, என்ன பொறுத்தவரைக்கும் டிஸ்கரேஜிங், நான் எம்ஏ படிச்சேன் ஆனால் எழுத மட்டும் இல்லை. அதனால இன்னைக்கு அவர் கேட்குறாரு பாருங்க, இது டிஸ்கரேஜிங்கா இல்லை வந்து இல்லைங்க, நான் என்ன படித்தேன்றது மக்களுக்கு தெரியணும், நான் என்ன படிச்சேன்றது எல்லாருக்கும் தெரியறதுல என்ன தவறு இருக்குது, நான் எம்ஏ கடைசி ஆண்டு தேர்வு எழுதலன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்குது, படிக்க விடாம அது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் கண்ணதாசன் சார். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் காயத்ரி மேம், உங்களுடைய கருத்து என்ன, என்ன சொல்றாருன்னா, இது என்கரேஜ் பண்ணுமா டிஸ்கரேஜ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட்குள்ள பாஸ்கம் சார் இந்த டிபேட் கொண்டு வந்திருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சா ஒரு சர்டிபிகேட் கொடுப்பங்கிறீங்க, செகண்ட் இயர்ல முடிக்க முடியும் படிக்க முடியும் சர்டிபிகேட் கொடுப்பங்கிறீங்க, இப்போ நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வெளியேறணும் நினைக்கிறேன், நான் எதுக்காக கண்டினியூ பண்ணணும் நினைப்பேன் அப்படின்னு அவர் கேக்குறாரு. நான் நினைக்கலையே அருள், நினைப்பாங்க இந்த ஒரு பிரெட்டை வச்சு நீ பசிய தீத்துக்கோ, ஆனா உனக்கு கை நிறைய கிடைக்கிறதுக்கு ஏதாவது நான் ஒரு வழி பண்றேன் அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்து ஒரு சிஸ்டம் சொல்றாங்க. நம்ம அதை பத்தி பேச மாட்டேங்கிறோம், இதை பத்தி மட்டுமே பேசுறோம். நீ வெளியில வரும்போது உனக்கு சர்டிபிகேட்டோட வா, நீ வாழ்க்கையில உனக்கு சம்பாதிக்கிறதுக்குள்ளதைய ரெடி பண்ண, அடுத்தது நான் உனக்கு சொல்றேன், இது அப்படியே நீ ஆன்லைன்ல கூட நீ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்வயம் இருக்கு, மூக் இருக்கு, உடுமி இருக்கு, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு என்பிடிஎல் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஆன்லைன்ல அந்த எஜுகேஷனை வச்சுக்கோ, உன்னால படிக்க முடியாதத படிக்கணும்னு ஆசைப்படுறவன, உன் பொருளாதாரத்தால மட்டும் உன்னால நீ அதை அடைய முடியல அப்படின்னா இலவசமாக நீ அதை அடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்குதான் இந்த ஆன்லைன் எஜுகேஷன் இருக்கு. நீங்க அந்த ஆன்லைன் எஜுகேஷன் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், அது எல்லாமே இலவசமாக அனைத்தும் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க உனக்கு சர்டிபிகேட் வேணும்னா மட்டும்தான் 1500 ரூபாய் ஒரு எக்ஸாமுக்கு நீங்க கட்டினா போதும், அது உங்களுக்கு சர்டிபிகேட்டோட வரும். இல்லைன்னா அந்த ஸ்கில் உங்கள்ட இருக்கும். ஒண்ணு, 10 லட்சம் மாணவர்கள் ஒரு ஆண்டுல ஒரு நாட்டுல நம்ம நாட்டுல இருந்து வெளியில போய் படிக்கிறாங்க, இதுல எவ்வளவு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளியில போகுதுன்னு பாருங்க. ஏன் இந்த மாணவர்கள் இங்க இருந்து வெளியில போறாங்கன்னு பாருங்க,
அப்போ இதை எல்லாத்தையும் மனதில் வச்சுதான் புதிய கல்விக் கொள்கையில அங்கிருந்து உள்ள இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் இங்க வரணும்னு சொல்றாங்க. இதன் மூலமாக நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம அதிகமா வெளியில போறத நம்மளால தவிர்க்க முடியும். நம்ம மாணவர்களுடைய ட்ரீமா இருக்கிற இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ள யூனிவர்சிட்டிஸ்ல நாம் படிக்கணும். இந்த பணத்தால மட்டும் ஏன்னா ஒரு டிராவலுக்கு மட்டுமே வந்து 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஒரு தடவை ஆகும், அது கூட உங்களுக்கு வந்து கம்மியாகும். அது போக இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல உள்ள யூனிவர்சிட்டிஸ்ல நான் படிக்கிற அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். ஒரு மாணவனுக்கு அவனுக்கு எது தேவையோ அதை இந்த அரசாங்கம் கொடுக்குது. நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெளியில இருக்கு, டெல்லி பப்ளிக் ஸ்கூல் அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கு, அழகப்பா யூனிவர்சிட்டி வெளியில இருக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெளியில இருக்கு. அப்போ நம்ம நாட்டுல உள்ள யூனிவர்சிட்டிஸ் வந்து வெளிநாட்டுல இருக்கு. அதே மாதிரிதான் வெளிநாட்டுல உள்ள யூனிவர்சிட்டிஸ் இங்க வந்து இருக்கும்போது நம்முடைய மாணவர்களுக்கு அது எளிதாக ரீச்சபிளாக இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ரிசர்ச் கொலாபரேஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம சொல்றோம் கிங்ஸ் யூனிவர்சிட்டியோட பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க அந்த அகழ்வாராய்ச்சி விஷயம் நடக்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இங்க இருந்து நம்ம அந்த படிமங்களை ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸுக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தோம். அப்போ இன்னைக்கு நாளைக்கு அந்த தொழில்நுட்பம் நம்மளோட கண்ட்ரிலேயே அந்த யூனிவர்சிட்டிஸ் மூலமாக இங்க வரும்பொழுது அதை கொலாபரேட் பண்ணி நம்முடைய மாணவர்கள் இங்கேயே அந்த ஆராய்ச்சி பண்றதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். மூன்றாவதாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க வந்து இந்த ஒரே குடையின் கீழ இந்த கல்லூரிகளை சொன்னீங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம அரசு பல்கலைக்கழகங்கள சாரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் யூஜிசி கீழே வரும், டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஏஐசிடி கீழே வருது, லாவ் பொறுத்த வரைக்கும் லா கவுன்சில், மெடிக்கல்னா மெடிக்கல் கவுன்சில், ஆர்கிடெக்சர்னா சிஓஏ, இத்தனை தனித்தனியான விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் இவை அனைத்துமே அந்தந்த மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகங்களுக்கு கீழேயும் இருக்கும். அப்ப ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு நான் ஒரு கோர்ஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம மாநிலத்துக்கு அப்ளை பண்றேன், சென்ட்ரலுக்கும் அப்ளை பண்ணுவேன். இங்க இருந்து தனியா ஒரு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, அங்க இருந்து ஒரு தனியா இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அது போக எனக்கு எந்த இடத்தோட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கிடெக்சர் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் எனக்கு வந்து சிஓஏயும் வரும், அண்ணா யூனிவர்சிட்டியும் வரும், அது போல ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருக்கிற பட்சத்துல யூஜிசி வரும், இத்தனை இன்ஸ்பெக்ஷன் வரும். அதற்கு பதிலாக ஒரே இன்ஸ்பெக்ஷன் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சேர்ந்து மானிட்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது நடைமுறை சிக்கலை எளிதாக்கும், பண செலவை குறைக்கும், அல்டிமேட்டா இது கல்லூரிகளுக்கும் அந்த அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை இன்னும் அதிகப்படுத்தும், மானிட்டர் பண்ற ஈஸியா இருக்குமே தவிர இது எந்த விதத்திலயும் கஷ்டம் கொடுக்காது. அதரும் போக NIRF ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இருக்கு, NPA இருக்கு, இது எல்லாமே கல்லூரியினுடைய தரத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு தான், அதை வந்து மெஷர் பண்றதுக்கு தான். இந்த மூணுத்தையுமே உங்களுக்கு ஒரே இடத்துல கொண்டு வரும் பொழுது நிர்வாகமும் இன்னும் ஈஸியா பண்ண முடியும், கல்லூரிகளுக்கும் அது ஈஸியா வந்து செயல்படுத்த முடியும். இவ்வளவுதான். இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு மிகப்பெரிய அம்சமா தான். நான் ஒரு கல்லூரியில 20 வருஷமா வேலை பார்த்து அத்தனை இன்ஸ்பெக்ஷனை பார்த்ததுல நான் சொல்றேன். கனதாசன் சார், உங்களோட இறுதி கருத்து, பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்தா இங்க இருக்கக்கூடிய பாமர மக்களும் போய் படிக்கலாம், பாமர மாணவர்கள் போய் படிக்கலாம், சோ இது கல்வி தரத்தை உயர்த்தும் சொல்றாங்க, ஒட்டுமொத்தமா உங்களோட இறுதி கட்ட பார்வையை சேர்த்து சொல்றேங்க சார். அந்த கல்வி தரம் உயர்த்த வேண்டிய இடத்துல போய் உயர்த்திக்கிட்டோம். நான் என்ன சொல்றேன், இவங்க இவ்வளவு நேரம் பேசினது பூரா கார்பரேட் கம்பெனியை வந்து கடை திறந்து விடுறதுக்கு தான் பேசினாங்களே தவிர, ரெண்டாவதாக இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ கல்லூரி மாநிலத்துக்கு மொத்த மாநில அரசுகளுடைய அனைத்து உரிமைகளையும் ஒரே அமைப்பு கீழ் கொண்டு செல்றதுக்கு, உதாரணத்துக்கு திருவாரூர்ல தமிழ் செம்மொழி மத்திய பல்கலைக்கழகம் இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு வேற இடத்துல சேர்க்க போறாங்க. அப்ப இது ஆட்டோனமஸ் பாடின்றது போயிட்டு இல்ல, யாரு கீழே போகுது? இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாநில அரசு அதனுடைய கல்விக் கொள்கை நிர்ணயிக்க முடியாத ஒரு அளவிற்கு நேரடியாக இதே மாதிரிதான சொன்னாங்க. மதிப்பிழப்பு நடவடிக்கை பொழுது கருப்போணம் போயிடும், எல்லாமே சரியாயிடும், டாலர் மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிரும், எல்லாமே சொன்னாங்கல்ல. நடந்தது என்ன? அதே கதையைதான் இப்ப புதிய கல்விக் கொள்கையில கதை சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் வந்துடும், சர்வதேச வந்துடும், அது எல்லாமே தரம் உயர்ந்துடும். நான் என்ன சொல்றோம், நீங்க நாராயண் சார் அன்னைக்கு ஒரு தெளிவான பதில் சொன்னாலும் உடன்படுறேன். என்ன சொன்னா, இன்னும் முழுமையாக இதை வெளியிடல, வெளியிட்டு பேசுறதா நல்லா இருக்கும், எல்லாத்தையும் படிச்ச பிறகு பேசுவோம் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அது இல்லாம பாக்குறது வந்து இப்ப யானையை வந்து தடவை பார்த்த மாதிரிதான் கதை ஒரு ஒரு சொல்றது நாம இருக்கிறது. ஆக இவர்கள் எல்லாம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இரண்டே ரெண்டு விஷயங்கள் நாங்கள் மிக தெளிவா சொல்றோம். இது தமிழகத்தை பொறுத்தவரை
இருமொழி கொள்கைக்கு எதிரான ஒரு திட்டம். நாராயண சார் சொன்னாரு விருப்பம் படிக்கணும், அது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. என்ன மொழி வேணாலும் யாரும் படிச்சுக்கலாம்னு சொல்றதுல யாருக்கும் மாற்ற கருத்து கிடையாது. அதே போல வந்து மழலையர் கல்வி ஆகட்டும், சார் ஒண்ணு சொன்னாங்க பாஸ்கர் சார், அது வந்து சைல்டு ரைட்ஸ் இருக்கு தனியா, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் இருக்குது, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷனே இருக்குது. இப்ப மற்ற நாடுகள்ல 5 வயதுக்கு மேலதான் குழந்தைகளை பள்ளியிலே சேர்க்க முடியும். நம்ம நாட்டுல வந்து இந்த வியாபாரம் ஆக்கப்பட்ட பொழுது 3 வயதுலேருந்தே குழந்தைகளை சேர்த்துட்டாங்க, அதுவும் கண்டிக்கத்தக்கதுதான். அந்த குழந்தைகளுடைய குழந்தை பிறந்தது சூறையாடப்படுகிறது. அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட இதைத்தான் படிக்கணும்னு கல்வி தரம் என்ற பெயர்ல குழந்தைகள் மீது திணிப்பது அது ஒரு வன்முறையின லியோ டால்ஸ்டாய் சொன்னது நான் திரும்ப சொல்றேன். ஆக இவைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். எந்தெந்த சூழல்கள் ஒரு ஒரு மாநிலத்துக்கேற்ற வரையில் மாற்ற வேண்டுமோ அது நிச்சயமாக இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் மாற்றப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி சொல்றேன். ஓகே பாஸ்கரன் சார், ரொம்ப முக்கிய ஒரு கேள்வியோட நான் உங்களை இறுதி கட்ட கருத்தை கேட்கிறேன். பெரும்பாலான வளர்ந்த நாடுகள்ல கூட பாத்தீங்கன்னா கூட ஒரு கல்வியோடு சேர்த்து ஒரு தொழிற்கல்வியும் கற்றுக் கொடுப்பதை நம்ம பார்க்க முடிகிறது, உங்களுக்கு தெரியாதது இல்ல. அதே போல இதையும் பார்க்கணும், இது வந்து ஒரு குலக்கல்வின்னு சுருக்கி பார்க்க கூடாது, ஒரு தவறான உணத்துல பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. உங்க இறுதி கட்ட பார்வையும் சேர்த்து சொல்லுங்க. ஆமா இல்ல, அதை நான் வரவேற்கிறேன். எந்த ஒரு நீங்க புதிதாக ஒன்று கற்றுக் கொடுத்தாலும் மிக நிச்சயமாக நான் வரவேற்கிறேன், அது கூடாதுன்னு நான் சொல்றதே இல்லை. ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரை நான் அதை 2 பாகமாக பிரிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன்னா, என்னன்னா கல்வி வேற, கல்வித்துறை நிர்வாகம்ங்கிறது வேற. இந்த எஜுகேஷன் பாலிசில 2 இருக்கிறது. நேரடியாக மக்களுக்கு சென்று சேரக்கூடிய கல்வியில என்னென்ன மாற்றங்கள், கல்வித்துறை நிர்வாகத்துல என்னென்ன மாற்றங்கள். பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த புதிய கல்விகளை வரவேற்கிறவர்கள் எல்லாம் கல்வித்துறை நிர்வாகத்துல செய்து வருகிற மாற்றங்களை பற்றி பேசுகிறார்கள். எனக்கு அதை பத்தி உண்மையிலே அவ்வளவா தெரியாது. நான் ஆக்சுவலா ஒரு யூனிவர்சிட்டியில போர்டு மெம்பரா இருக்கேன், இருந்தாலும் அதை பத்தி எனக்கு அதிகமா பேச தெரியாது. கல்வித்துறை நிர்வாகத்தில் மேற்கொண்டு வருகிற சீர்திருத்தங்கள் பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, சரிங்களா? நான் நேரடியாக மக்களுக்கு சென்று சேர்க்கிற கல்வியில என்ன மாற்றங்கள்னு பாக்குறேன். அதுல வருகிற போது உண்மையிலே சொல்றேன், எனக்கு பல விஷயங்கள்ல எனக்கு அச்சம் இருக்கிறது, சரிங்களா? அது என்னோட அறிவுரை அறிவு கூட காரணமாக இருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரக்கூடியது, இது மாதிரியான கல்வியிலே அடிமட்டத்திலிருந்து முற்றிலுமாக நீங்கள் அடியோடு மாற்ற வேண்டிய அவசியம் இப்பொழுது உடனடியாக இன்றைக்கு எங்கே வந்தது, அதான் நான் கேட்கிறேன், வேற ஒண்ணுமே இல்ல. மற்றபடி கல்வித்துறையில நீங்க ஏற்படக்கூடிய அந்த நிர்வாகத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த சீர்திருத்தங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது, நான் ஒப்புக்கொள்கிறேன். அதெல்லாம் உள்ள வரவே இல்லை, அதெல்லாம் வந்து பெரியவர்கள் விவாதிக்கிட்டோம். நேரடியாக மக்களை சென்று சேரக்கூடிய இந்த குடிமக்களுக்கு வேண்டியதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரே ஒரு வரி அதுல இருக்கு. எஜுகேஷன் பாலிசில அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஆல் அலாங் ஆக்சுவலி ஐ வாஸ் அட்வொகேட்டிங் வேல்யூஸ் பேஸ்ட் எஜுகேஷன், அதுதான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் பாலிசில எடுத்தோடனே சொல்றது, இட் இஸ் கோயிங் டு பி டெக்னாலஜி பேஸ்ட் எஜுகேஷன். நீங்க டெக்னாலஜியை கல்வி பரப்புவதற்கு பயன்படுத்தலாம், டெக்னாலஜியை நீங்க கல்வியாக கொண்டு வரணும்னு பாக்குறீங்க, அது முடியாது. நிறைவாக ஒண்ணு சொல்றேன், கல்வி என்கிற ஒரு அறிவு தேடலாகத்தான் இருக்கணுமே தவிர பணம் நோக்கிய பயணம் என்பது கல்வியினுடைய நோக்கமாக இருக்க முடியாது. ஓகே சார், நாராயணன் சார் இருக்கட்ட பறவை கேட்கணும். கூடுதலா அவங்க சொன்ன அவங்க எல்லாருமே முக்கியமா பாஸ்கரன் சாரோ கனகாசன் சாரோ ஒரு புடியில இணையறாங்க, என்னன்னா கல்வியை வந்து வியாபாரம் ஏற்படுத்துவது, பணத்தை நோக்கி சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து வருதுன்னு சொல்றாரு. உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வையும் சேர்த்து சொல்லிடுங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், கல்வி தனியார்கிட்ட இருக்குதான்னா இந்த நாட்டுல கல்வி சுகாதாரம் இது ரெண்டுமே தனியார்கிட்ட தான் இருக்குது. இப்போ உடனடியா இந்த கல்வியை வந்து தனியார்கிட்ட இருந்து எடுத்துட்டு அரசாங்கம் மட்டும்தான் கொடுக்கணும்னு ஒரு பாலிசியை நம்ம கொண்டு வந்தோம்னா அப்போ இதை பத்திலாம் நம்ம பேசலாம். சுகாதாரத்தை அதாவது மருத்துவமனைகள் மருத்துவம் இதையெல்லாம் அரசே பார்த்துக்கணும், இனிமேல் தனியார்கிட்ட கொடுக்கூடாதுன்னு சொன்னா அப்போ அது விஷயம் வேற. ஆனால் பாலிசி நாட்டினுடைய கொள்கை என்னன்னா இது பிரைவேடைசேஷன்ல தான் இருக்குது, இல்லன்னு யாராலையும் மறுக்க முடியாது. இல்ல பிரைவேடைசேஷன்லயும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, அதுல மட்டுமா இருக்கு, நம்ம அரசும் கொடுத்துக்கிட்டோம். வாட் இஸ் தி பெர்சன்டேஜ்? நான் தான் மறுபடியும் சொல்றேன், தமிழகத்துல மாநில அரசு பள்ளிகள் இருந்தது எவ்வளவு, அதே மாதிரி சிபிஎஸ்இ போர்டு அதாவது மத்திய சிபிஎஸ்இ தேர்வு முறையில இருக்கக்கூடிய பள்ளிகள் எவ்வளவுன்னு பார்த்தா, நான் வந்து 1984-86 11th அண்ட் 12th அன்னைக்கு மொத்தமே ஒரு 50-60 ஸ்கூல் தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில், இன்னைக்கு 1000 ஸ்கூல் இருக்கு. இதை யார் செஞ்சது? மத்திய சிபிஎஸ்இ வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, மத்திய அரசாங்கம் ஃபோர்ஸ் பண்ணல, தமிழக மக்கள், தமிழக அரசியல்வாதிகள், தமிழக அரசுகள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு அளவு அனுமதி கொடுத்து தான் வந்திருக்குதுன்றதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம தான் இதை எடுத்திருக்கிறோம், நாம தான் முடிவு பண்ணிருக்கிறோம். தனியார் கல்வி என்பதை ஏற்றுக்கொண்டிருப்பது நாம தான். அப்போ தனியார்னு வந்தா உறுதியா ஒரு நிறுவனம் நடத்தினா அதெல்லாம் லாப நஷ்ட கணக்கு பார்க்கத்தான் செய்வாங்க. நீங்களே கூட ஒரு 1 கோடி ரூபாய் முதல் போட்டா ஒரு 1.5 கோடி எடுக்கணும்னு தான் நினைப்பீங்க. இது நோபடி இஸ் டூயிங் சேரிட்டி, அரசாங்கம் செய்யணும், நான் அதை ஏத்துக்கிறேன், அரசாங்கம் செய்யணும். ஆனால் அரசாங்கமும் ஒரு நல்ல தொழில்நுட்பத்தோடு கூடிய போட்டி மனப்பான்மையோடு செயல்பட்டால்தான்
அந்த அரசு கல்லூரி அரசு பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு மாணவர்கள் போவாங்க. இது எல்லாமே போத் ஷுட் ஹேவ் டு செயல் டுகெதர். அதைத்தான் இப்போது சொல்லி இருக்கிறார்கள். ரெண்டு அரசாங்கமும் சரி தனியார் பள்ளி கல்லூரிகளும் சரி ஒரே திசையில தான் போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது இல்ல இல்ல அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் நேரடியா சொல்றேம்மா, கல்வி வியாபாரமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இது பாலிசி இன்னைக்கு கல்வி வியாபாரமாகி விட்டதால் இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து அந்த வியாபாரத்தை ஒரு கட்டுக்குள்ள லஞ்சம் ஊழல் இல்லாத மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அதுதான் பாஸ்கரன் சொன்னாரு. இவங்க எல்லாருமே தொழில்நுட்பத்தை பத்தி நிர்வாகத்தை பத்தி பேசுறாங்க தெரியலன்னாரு. உண்மையிலேயே தொழில்நுட்பத்தை பத்தி நிர்வாகத்தை பத்தி தான் இந்த கல்விக் கொள்கை பேசுது. அது அவருக்கு தெரியலன்னா அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் வந்து நல்ல படிக்கக்கூடியவர், எல்லாம் தெரிந்தவர், தயவு செஞ்சு அதை படிங்க. இதுல வந்து எந்த இடத்துலயுமே கல்வியை இந்த கல்வியை தான் போதிக்க வேண்டும்னு சொல்லல, இப்படி போதியுங்கள் அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லிருக்குது. கல்வியை வந்து வியாபாரமாகி வியாபாரமயமாகி விட்டதுன்னா விட்டது, இதுல என்ன சந்தேகம்? எல்லா அரசியல்வாதிக்கும் இங்க இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் அது அது கேட்டாங்க தனியார் அப்படின்றாங்க, அரசாங்கம் ரொம்ப தனியா செய்யக்கூடாதுன்றாங்க, இது நியாயம் இல்லை. அப்போ இருக்கக்கூடிய நாம் ஏற்றுக்கொண்ட சிஸ்டம் இந்த அமைப்புல அந்த புதிய தொழில்நுட்ப மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து அடுத்த தலைமுறையை சிறப்பாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள விஷயம். மாநில உரிமைகளை பறிக்கவில்லை, எந்த மொழியையும் யாரும் கட்டாயப்படுத்தவில்லை அப்படிங்கறதுதான் என்னுடைய இறுதியான வாதம். இந்த கொரோனா பேண்டமிக் டைம்ல கூட ஒரு மிக முக்கியமான ஒரு நகர்வை நோக்கி இந்திய அரசே வந்து நகர்ந்திருக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற அடிப்படையில மாணவர்கள் இளைஞர்களுடைய நலனை அடிப்படையாக வைத்தது கட்டமைக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் இதற்கு ஆதரவான கருத்துக்களும் ஒரு பக்கம் எதிர்ப்பான கருத்துக்களும் வந்தாலும் கூட ஆரோக்கியமான விவாதத்தை நடத்தி மக்களுக்கு தேவையானதை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துலதான் ஆதன் தமிழின் மோதி விளையாடு இந்த நிகழ்வை அமர்த்தியது. இந்த அமர்வில் வந்து எங்களோட கலந்து கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்களும் மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு மோதல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ்.